வணக்கம் நேயர்களே, கௌதம் கருணாநிதியோட அடுத்த படைப்புக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர். அசோகன் டீம் உங்களுக்காக வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜே அமிர்தா. கதைக்கு போலாமா? அசோக் டிடெக்டிவ் ஏஜென்சி. கார்த்தி! திவ்யா அழைக்க கார்த்தி புன்னகைத்தான். டீ எடுத்துக்கோ. மூன்று கோப்பைகளை ஒரு ட்ரேயில் வைத்து கொண்டு நின்றாள். கார்த்தி ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டான். டேவிட்! சத்தமாக அழைக்க மாடியில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த டேவிட், என்ன கார்த்தி? கார்த்தி அவனுக்கும் சேர்த்து ஒரு கோப்பி எடுத்துக்கோ என்றாள் திவ்யா. திவ்யா கேட்டாள், தலைவர் எங்க? அவர் காலையில 5 மணிக்கு எழுந்து ஏதோ ஒரு ஃபைலை தேடிட்டு இருக்கார்ப்பா. கார்த்தி சிரிக்க திவ்யாவும் புன்னகைத்தபடி அறையை நோக்கி போனாள். உள்ளே பார்த்தவள் திகைத்தாள். புத்தகங்கள் ஃபைல்கள் இறைக்கப்பட்டிருக்க அசோக் சாரில் அமர்ந்த வண்ணம் உன்னிப்பாக எதையோ படித்துக் கொண்டிருந்தான். வாசலில் நிழலாடியதை பார்த்தவன் அவளை பார்க்காமலேயே, குட் மார்னிங் திவ்யா என்றான். இந்தா அசோக் டீ. தேங்க்யூ. என்னாச்சு, காலங்காத்தலேயே எல்லாத்தையும் இறைச்சி போட்டிருக்க? அது வேற ஒன்றும் இல்லை. நேற்று டிவியில் பார்த்த அந்த வெப்சீரீஸில் கொலகாரனை பிடிக்க முடியாதுன்னு ஒரு போலீஸ் சொல்கிறாரு. அவன் விட்டுட்டு போன எதுவுமே இல்லைன்னு முடிப்பார். ஃபாரன்சிக் சயின்ஸ் படி தடையை எதுவும் இல்லைனாலும் அவன் முடி, விரல் நகம், ரத்த துளி இப்படி எது கிடைச்சாலும் அவன் மாட்டிக்குவான். அசோக்! திவ்யா சிரித்தாள். சொல்லு என்றான். அது ஒரு டிவி நிகழ்ச்சி, அதுக்கு போய் சொல்ல வந்தவளை இடைமறித்தான். இல்லை திவ்யா, அது டிவி நிகழ்ச்சியாக பார்க்காத. எத்தனையோ பேர் பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியை தப்பாக ஒரு கான்செப்ட். அதை விட முக்கியம், சாமர்த்தியமாக கொலை பண்ண போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டோங்கிறது சமூகத்துக்கு கொடுக்கப்படும் தவறான செய்தி. நிறைய பேர் அறியாமலேயே பாதிக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி. அசோக் சொல்ல திவ்யா தலையாட்டியபடியே புன்னகைத்தாள். டீட்டெயில்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் வாங்க, எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அசோக் புன்னகைத்தான். அவன் அலைபேசி அடித்தது. ஹலோ, அசோக் டிடெக்டிவ் ஏஜென்சியா? ஆமாம், சொல்லுங்க. என் பேர் வரதன் சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க வரதன். நேராக பார்க்கணும் சார். ஆஃபீஸுக்கு வந்துடுங்களேன். எப்போ வர சார்? இப்போ எங்கே இருக்கீங்க? கோவிலில் தான் சார் இருக்கேன், பீலமேட்டில். மதியம் 2 மணி ஓகேவா? எஸ் சார். அவருடன் பேசி முடித்த அசோக் அழைத்தான். கார்த்தி! சொல்ல அசோக். அசோக்கின் முன் வந்து நின்றான். 2 மணிக்கு ஒரு கிளைண்ட் வருவார். ஆள் வந்து அவர் பற்றி எல்லாருமே சொன்னவுடன் அசோக் சொல்லும் போதே கார்த்தி சிரித்தான். ஆள் சொன்னதெல்லாம் கரெக்டானு உறுதி செய்யணும் அதானே? அசோக் சிரித்தான். அதேதான். மதியம் 2 மணி. வரதன் நடுத்தரமான வயதில் இருந்தார். சிகப்பு நிறம், அடிக்கட்டி கைக்குட்டையினால் வியர்வையை ஒற்றியபடி இருந்தார். சொல்லுங்க. அசோக் அவரையே பார்க்க, நான் வரதன், பீலமேட்டில் வரதன் ஆட்டோ சர்வீஸ் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், எனக்கு எல்லாமே அவன்தான். ஓ, அவர் பேர் என்ன பண்ணுறார் அவர்? அவன் பேர் ராஜேஷ், சொந்தமாக டிராவல்ஸ் வச்சுருந்தான். எங்கே? துடியலூரில். வீடும் அங்கே தான். 2 மாசங்களுக்கு முன்னே அவனை கொன்னுட்டாங்க. அசோக் நிமிர்ந்து உட்கார்ந்தான். போலீஸ் வந்துச்சு, அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுச்சு. சந்தேகத்திற்கு இடமில்லாதவங்கன்னு நிறைய பேர் விசாரிச்சு. லாஸ்ட்டாக தொழில் போட்டிக்காரனும்னு விக்ரம்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே தான் முடிஞ்சிடுச்சே, நான் என்ன பண்ண முடியும்? இல்லை சார், ராஜேஷ் பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது தொழில் போட்டிக்காக நடந்த கொலை இல்லை சார். எப்படி அவ்வளோ தீர்மானமாக சொல்கிறீங்க? அப்படி இருந்திருந்தா அவன்கிட்ட நிச்சயம் சொல்லியிருப்பான் சார். அதுவும் இல்லாமல் சொல்லுங்க. அவன் சாகர அன்னைக்கு நைட்டு எனக்கு கால் பண்ணான். அசோக் ஆர்வமானான். என்ன சொன்னார்? வரதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, அந்த 2 பேர் திரும்பவும் வந்துட்டாங்கன்னு சொன்னான் சார். ஓ. அசோக் வரதனின் முகத்தை உன்னிப்பாக பார்த்தான். அந்த 2 பேர் திரும்பி வந்துட்டாங்கன்னு ஏன் உங்க நண்பன் உங்ககிட்ட சொல்லணும்? அப்ப அது முதல்லயே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு மீனிங் வருதே. ஆமா சார், ஆனா எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. ராஜேஷ் அதுக்கு முன்னாடி அப்படி பேசியதும் இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட சொல்லியிருந்து நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லை சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ராஜேஷ் அந்த மாதிரி பேசினது அதுதான் முதல் முறை. ஓகே வரதன், சொல்லுங்கள். அவள் அப்படி சொன்னதால் அவன் மரணத்துக்கு 2 பேர் காரணம் சார். சரி, ராஜேஷ் சொன்னதை போலீஸில் சொல்லிட்டீங்களா? பலமுறை சொல்லிட்டேன் சார், ஆனால் அவங்க கண்டுக்கல. கொலகாரன் கிடச்சிட்டா மோட்டிவ் தொழில் போட்டின்னு கேஸ் இயரிங் வரப்போகுது சார். வரதன்! சொல்லுங்கள் சார். அந்த 2 பேரும் விக்ரமும் அவன் கூட்டாளியுமா இருக்க வாய்ப்பு இருக்குதானே? இருக்குது சார், ஆனால் விக்ரம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். ஓகே வரதன், உங்கள் கேஸை நாங்கள் எடுத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொன்னவன் தொடர்ந்தான்,
என் நண்பனை யாரு கொன்னிருப்பாங்க, எதுக்காக, ராஜேஷ் சொன்ன ரெண்டு பேரு யாரு, ரெண்டு பேரும் வேறையா, இல்ல விக்ரம் ஒரு கொலையாளிங்கிறா சரியா, அப்படி விக்ரம் கொலையாளிங்கிறதா சரினா அந்த இன்னொருத்தன் யார், ஏன் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, இதெல்லாம் தான் சார் என் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. வரதன் சொல்லி முடிக்க, கவலைப்படாதீங்க வரதன், உங்க பிரச்சனையை சொல்லிட்டீங்க இல்லையா, இனி நாங்க பாத்துக்கிறோம். கார்த்தி சொல்ல அசோக் ஆமோதித்தான். வரதன் சிரித்தார். அப்ப நான் கிளம்புறேன் சார். சொந்த வரதன் திரும்பினார். சார் உங்க ஃபீஸு, டேவிட் சொல்வார். சரி சார். வரதன் விடை பெற்று போயிருக்க, டியர் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கிளைண்ட்டுக்கு டவுட் அரெஸ்ட், உண்மையான கொலகாரந்தானா இல்லையான்னு ராஜேஷ் ரெண்டு பேர்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்னொருத்தன் யாரு, ஒருவேளை விக்ரம் கொலகாரனா இல்லனா அந்த ரெண்டு பேரும் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்க அசோக் தொடர்ந்தான். திவ்யா, எஸ் அசோக், விக்ரமோட டிராவல் ஏஜென்சி விசாரிக்கிற பொறுப்பு உன்னோடது, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேணும். எஸ் அசோக். கார்த்தி, வரதனை ஃபாலோ பண்ணி ஆல் ஜென்யூனான்னு உறுதிப்படுத்தணும். டேவிட், ராஜேஷ் பத்தி விசாரிக்கும் பொறுப்பு உனக்கு. நான் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேஸ் யார் விசாரிச்சாங்க, எதனால வரதன் சொன்ன அந்த இன்னொருத்தனை ஒரு பொருட்டா எடுத்துக்கலன்னு முயற்சி பண்றேன், ஓகேவா? அசோக் கேட்க ஒரே நேரத்தில் எஸ் அசோக் என்றனர் கார்த்தியும் டேவிடும். இப்ப நாம கலையலாம், இன்னும் ரெண்டு நாள்ல இங்க கூடுவோம். அப்படி எப்படி இந்த கேஸ் டீல் பண்றதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் நமக்கு, அசோக் சொல்ல எல்லோரும் தலையாட்டினர். துடியலூர் டேவிட் முருகன் தியேட்டரை ஒட்டியிருந்த அந்த ஆர் டிராவல்ஸ் முன்னிருந்தான். உள்ளே நுழைந்தான். வாங்க சார், ஒரு இளைஞன் சொல்ல டேவிட் புன்னகைத்தான். கேட்டான், நீங்க யாரு? அந்த இளைஞன் டேவிடை குழப்பமாக பார்த்தான். நீங்க யார் சார்? அவன் கேட்க புன்னகை மாறாமல் டேவிட் சொன்னான், போலீஸ். அவன் உயரமும் ஒட்ட வெட்டியிருந்த முடியும் டேவிடை போலீஸ் என்று அந்த இளைஞனை நம்ப வைத்தது. அவன் சட்டென்று தன் தோணியை மாற்றியதில் தெரிந்தது. சொல்லுங்க சார், பணிவாக சொன்ன அவனை பார்த்த டேவிட், உன் பேர் என்ன? ஜானி சார். எவ்வளோ வருஷமா இங்கே வேலை செய்கிற? 4 வருஷமா இருக்கேன் சார். உன் வீடு எங்க? இடிக்கிற சார். உன் முதலாளி ராஜேஷ் பத்தின விவரங்கள் வேணும். அவன் கொஞ்சம் குழப்பமாக டேவிடை பார்த்தான். ஏற்கனவே நிறைய பேர் வந்து விசாரிச்சாங்களே சார். சொன்னவனை புன்னகையுடன் பார்த்த டேவிட், சோ திரும்ப கேட்டா சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை சார். அவன் பதறினான். உன் முதலாளி வீடு எங்க இருக்கு? என்ஜிஓ காலனி சார். அவர் உன்கிட்ட எப்படி? எப்படின்னா சார்? திட்டுவாரா, கோபம் வருமா, ஆள் எப்படின்னு கேட்குறேன். ரொம்ப தங்கமானவர் சார், யார்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. டேவிடுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்க முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே சார். அவருக்கு ஜாஸ்தியா கோபம் வரும், யார் எதிர இருந்தாலும் சட்டுன்னு கோபத்தை காட்டிடுவாருன்னு. இல்ல சார், யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. சரி, அதை விடு, காலையில எப்போ வருவாரு? அவர் டெய்லி வரமாட்டார் சார். அவன் சொல்ல டேவிட் உற்சாகமானான். என்ன சொல்ற, டெய்லி வரமாட்டாரா? ஆமா சார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கணக்கு பார்க்க மட்டும்தான் சார் வருவாரு. அவருக்கு வேற என்ன தொழில்? இது இல்லாம ஒரு மில் இருக்கு சார், பெரிய நாயக்கன் பாளையத்துல. மில் பேர் என்ன? சங்கரா மில் சார். இங்க நீ மட்டும்தான் பாத்துக்கிறியா? இல்ல சார், ஒரு பொண்ணு இருக்கு. எங்க அது? இன்னைக்கு லீவு சார். அவனிடம் மேற்கொண்டு ஒன்றும் பெயராது என்று டேவிட்டுக்கு தோன்ற அங்கிருந்து வெளியில் வந்தான். சங்கரா மில்லில் விசாரித்தால் ஏதாவது துப்பு கிடைக்கும் எண்ணிய டேவிட் பெரிய நாயக்கன் பாளையத்திற்கு காரை திருப்பினான். போலீஸ் ஸ்டேஷன். அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கோபமாய் அசோக்கிடம் சொன்னார், இந்த கேஸு நாங்க விசாரிச்சு குற்றவாளியை கைது பண்ணிட்டோம். கேஸு இயரிங்க்கு வரப்போகுது. இப்போ உங்களுக்கு என்ன ஆர்வம்னு எனக்கு புரியல. அசோக் ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அவர் கேட்க அசோக் சொன்னான், எஃப்ஐஆர் காப்பி, கேஸ் ஃபைல் காப்பி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காப்பி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட், பாடியை எடுத்த போட்டோஸ், அவ்வளவுதான் சார். அசோக் சொல்ல அவர் அயர்ந்தார். எங்கே அவர் கொடுக்க மறுப்பாரோ என்று ஏற்கனவே தனக்கு நன்கு தெரிந்த டிஎஸ்பியை விட்டு அந்த இன்ஸ்பெக்டரிடம் அசோக் பேச செய்திருந்தான். அதனால் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கோவப்பட்டாலும் அசோக் கேட்டதை தவிர்க்காது கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார். சார், அசோக் அழைத்தான். சொல்லுங்க. ஒருவேளை நீங்க கைது பண்ணின விக்ரம் குற்றவாளி இல்லைன்னு ஒரு நிலைமை வந்தா? அவர் இடைமறித்தார். அப்படி ஒரு நிலைமை வந்தா பார்த்துப்போம், இன்ஸ்பெக்டர் சொன்னார். அசோக் புன்னகைத்தான். கொஞ்ச நேரத்தில் ஒரு கான்ஸ்டபிள் வந்து அசோக் கேட்ட விவரங்களை கொடுத்தார். அப்ப நன்றி சார், நான் வரேன். வாங்க. அசோக் காரில் ஏறினான். அடுத்து எங்க? இங்க ராமாயண பூங்கா இருக்காமே. ஆமா சார், ராமகிருஷ்ணா மடம் தான். அங்க போங்க. கார் 10 நிமிடங்களில் ராமாயண பூங்காவை அடைந்தது. டிரைவர், அசோக் கூப்பிட. சார், இப்ப 12 மணி,
நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க. சொன்னவன் தன் பேகை எடுத்துக்கொண்டான். டிரைவர் தலையசைத்தார். அசோக் ஒரு நல்ல இடம் பார்த்து அமர்ந்தான். தன் பேகில் காவல் நிலையத்திலிருந்து வாங்கி வைத்திருந்த ஃபைலை வெளியே எடுத்தான். சுற்றிலும் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தான். யாரும் இல்லை. மரங்களில் வௌவால்கள் மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தன. அசோக் ஃபைலை திறந்தான். போட்டோக்களில் ராஜேஷ் பலவித கோணங்களில் இருந்திருந்தும் அவன் அறை சீலிடப்பட்டதும் இருக்க அசோக் படிக்க ஆரம்பித்தான். வழக்கு எண் 135/8. ராஜேஷ் என்பவர் டிராவல் ஏஜென்சி நடத்தி வருகிறார். இவருக்கும் அதே பகுதியில் டிராவல் ஏஜென்சி நடத்துவரும் விக்ரம் என்பவருக்கும் தொழில் போட்டி இருந்ததும் இருவருக்கும் முன்விரோதம் இருந்தும் விசாரணையில் தெரியவர விக்ரம்தான் ராஜேஷை கொலை செய்தார் என்பது தொடர்ந்து விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அசோக் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தான். கூர்மையான ஆயுதம் வயிற்றில் குத்தியதில் ரத்தம் அதிக அளவு வெளியேறி மரணம் என்றிருந்தது. பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்தான். படுக்கை அறையில் இருவரின் கை ரேகைகள், ஒன்று கொல்லப்பட்டவர், மற்றொன்று வேறொருடையவது. இருப்பதற்கு முன் கொல்லப்பட்டவர் காஃபி அறிந்திருக்கலாம். காஃபி காலியான இரு கோப்பைகள் டேபிளில் இருந்தன. கொல்லப்பட்டவர் கையில் இரண்டு நீளமான முடிகள் இருந்தன. அவை அவருடையது அல்ல. கொல்லப்பட்டவர் தற்காத்து கொள்ள போராடியதாக ஒன்றும் இல்லை. திடீரென்று ஒரு மயில் அகவயதில் பிடித்துக் கொண்டிருந்த அசோக் கலைந்தான். அவனுக்கு எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை. ராஜேஷ் கொல்லப்பட்டது உண்மை. இரண்டு காஃபி கிளாஸ்கள் டேபிளில் இருந்தது என்றால் வந்தவர் ராஜேஷ்க்கு நிச்சயம் தெரிந்தவர். ராஜேஷ் காஃபி போட்டு தனக்கொன்றும் வந்தவருக்கு ஒன்றும் கொடுத்திருக்கலாம். அசோக்கின் மூளை வேறு விதமாகவும் யோசித்தது. ஒருவேளை ராஜேஷ் குடிக்காமல் வந்த இருவருக்கு மட்டும் காஃபி கொடுத்து உபசரித்திருக்கலாம். ஆனால் உள்ளே கிடைத்த கைரேகை, விக்ரம் எப்படி கைது செய்யப்பட்டான்? ஒருவேளை விக்ரம் தான் குற்றவாளியா? எதற்கும் விக்ரமை சந்தித்து பேசினால் ஏதாவது க்ளூ கிடைக்கும். அசோக் கொஞ்ச நேரம் மேலே தொங்கிக் கொண்டிருந்த வௌவால்களை வேடிக்கை பார்த்தான். காற்று பலமாக அடித்தது. போட்டோக்கள் கீழே விழுந்தன. அசோக் ஒவ்வொன்றாக எடுத்து ஃபைலில் வைத்தான். ஒரு போட்டோவில் ராஜேஷ் கண்கள் நிலைத்திருக்க, அடுத்தடுத்த போட்டோக்கள் ராஜேஷ் பலவிதமான பொசிஷனில் இருந்திருந்ததை காட்ட ஒரு போட்டோ அசோக்கின் கவனத்தை ஈர்த்தது. ராஜேஷின் கை எதையோ இறுக்கமாய் பிடித்திருப்பதாய் தோன்ற தன் பேக்கில் இருந்த லென்ஸ் வழியாக பார்த்தான். ராஜேஷின் கை என்ன பிடித்திருக்கிறது என்று பார்த்தான். ஒரு துணி, சிகப்பு வண்ணத்தில். இன்னும் உன்னிப்பாய் பார்க்க சிகப்பு டிஷர்ட்டின் காலர் நுனி. அசோக் சிகப்பு கலர் டிஷர்ட் காலர் நுனியை பார்த்தவன் அது வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். நேரம் ஆகிக் கொண்டே செல்ல அங்கே சிறிய குழந்தைகளை ஏற்றிக்கொண்ட ஒரு பள்ளி வாகனம் வந்தது. குழந்தைகள் உற்சாகமாக கூச்சலுடன் இறங்கினார்கள். எந்த கவலையும் இன்றி எவருடனும் மிக எளிதாக இணைந்து விளையாடும் குழந்தைகளையே கொஞ்ச நேரம் பார்த்த அசோக்கிற்கு பொறி தட்டியது. ஒருவேளை அப்படியிருந்தால் தனக்குள் எண்ணிக்கொண்டவன் முகம் மலர்ந்தது. டேவிடின் அலைபேசிக்கு அழைத்தான். ரிங் போய்கொண்டே இருக்க அசோக் காத்திருந்தான். அலைபேசி எடுக்கப்பட்டது. எடுத்தது டேவிட் இல்லை. விக்ரம் டிராவல்ஸ். திவ்யா தன் ஷோல்டர் பேக்கை கண்ணாடி மேஜையில் வைத்தவாறு அங்கிருந்த பெண்ணிடம் கேட்டாள். மிஸ்டர் விக்ரம். அந்த பெண் ஒன்றும் சொல்லாது திவ்யாவையே பார்த்தாள். நீங்க? என் பேரு திவ்யா. நான் ஈரோட்டிலிருந்து வரேன். விக்ரம் என் கசன். வழக்கமா இங்க வரும்போது விக்ரம் தான் என்ன பிக்கப் பண்ணிப்பாரு. ரெண்டு நாளா ட்ரை பண்றேன், அவரை ரீச் பண்ணவே முடியல. திவ்யாவின் சரளமான பொய்கள் அந்த பெண்ணை நம்ப வைத்தது. அவர் ஊர்ல இல்ல மேடம். அவள் அவசரமாக சொல்லிவிட்டு வேலையை பார்க்க முனைய, அவர் எங்கிருந்தாலும் சரி, அவரை பார்த்துட்டு ஊருக்கு போறேன். திவ்யா சொல்ல அவள் அயர்ந்தாள். மேடம். சொல்லுங்க. அவள் தயங்கியபடி சொன்னாள். விக்ரம் சார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை கேட்டு திவ்யா போலியாக அதிர்ந்தாள். என்ன சொல்றீங்க, அண்ணாக்கு என்னாச்சு? எங்க காம்படிட்டர் கம்பெனி முதலாளி கொலையாயிட்டாரு, அதனால போலீஸ் இவரை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அண்ணா அப்படிப்பட்டவர் இல்லையே. திவ்யா சொல்ல அந்த பெண் ஒன்றும் சொல்லவில்லை. உங்க பேர் என்ன? திவ்யா கேட்க. சாந்தி. ஓகே சாந்தி, அண்ணாவோட லாயர் யாரு? டீடைல்ஸ் எதுவும் தெரியுமா? ஒரு நிமிஷம் மேடம் சொன்னவள் அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தாள். திவ்யா பார்க்க லாயர் வசந்தகுமார் BABL என்றிருக்க திவ்யா புன்னகைத்தபடி வெளியே வந்தாள். அவர் அலுவலகம் எங்கிருக்கிறது என்று பார்த்தாள். சரவணம்பட்டி என்றிருக்க அவர் அலைபேசி எண்ணுக்கு அழைத்தாள். ரிங் போனவுடன் எடுக்கப்பட்டது. லாயர் வசந்தியர். ஹலோ சார், நான் திவ்யா, அசோக் டிடெக்டிவ் ஏஜென்சி. அவரின் மகிழ்வான குரல் அதில் ஒலித்தது. சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? உங்கள் கிளைண்ட் ஒருத்தர் பற்றி நான் டீட்டெயில்ஸ் வேணும். யாருன்னு சொல்லுங்க. நான் இப்போ துடியலூரில் தான் இருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தா எப்போ வேணும்னாலும் வாங்க மேடம், ஆஃபீஸில் தான் இருக்கேன். வசந்தகுமார் சொல்ல, தேங்க்ஸ், இன்னும் ஹாஃப் அன் அவரில் அங்கே இருப்பேன் சொன்ன திவ்யா காரில் ஏற, அடுத்து எங்கம்மா,
டிரைவர் கேட்க விசிட்டிங் கார்டை அவரிடம் காண்பித்த திவ்யா, சரவணப்பட்டிக்கு போகணும், இதான் அட்ரஸ். கார் விரைந்தது. வேறு யாரோ எடுத்து ஹலோ என்று சொல்ல அசோக் துணுக்குற்றான். ஹலோ, மீண்டும் அந்த குரல் கேட்க, யார் நீங்க என்றான். நான் சங்கரா மில்ஸ் வாட்ச்மேன் முருகன். இந்த போன் எப்படி உங்ககிட்ட? அசோக் கேட்க, சார் இங்க வரவங்க மொபைல் உள்ள கொண்டு போக அனுமதி இல்லை சார். அவர் உள்ள மேனேஜரை பார்க்க போயிருக்காரு சார். அசோக்கிற்கு திகைப்பாய் இருந்தது. ஏன் மொபைல் அனுமதிக்கிறது இல்ல? அசோக் கேட்க, அது தெரியாது சார், அது எங்க மில்லோட ரூல்ஸு. எங்க இருக்குன்னு சொன்னீங்க இந்த மில்லு? அசோக் கேட்க, பெரிய நாயக்கன் பாளையம் சார். அசோக்கிற்கு ஏதோ நின்றுடியது. போன் கொடுத்தவர் வந்தா உடனே எனக்கு போன் பண்ண சொல்லுங்க சொன்னான். சரிங்க சார். பேசி முடித்துவிட்டு அலைபேசியை அசோக் அணைக்கவும் அவன் டிரைவர் வரவும் சரியாக இருந்தது. சார் போலாம். அசோக் காரில் ஏறிக்கொண்டான். எங்க சார்? பெரிய நாயக்கன் பாளையம் போங்க. கார் சீரியது. பீலமேடு. வரதனை இரண்டாவது நாளாக அவருக்கு தெரியாமல் தொடர்ந்தான் கார்த்தி. இவர் சந்தேக வளையத்தில் இல்லை. நண்பன் இறந்துவிட்டார் எனும் நிஜமான வருத்தம்தான் நம்மிடம் இவரை அனுப்பியிருக்கிறது. தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். வரதனிடம் ஆட்டோமொபைல்ஸில் இருந்த இடத்திற்கு பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் இரண்டாவது நாளாக சாப்பிடப் போனான். தானாக சென்று ஓனரிடம், நல்ல சாப்பாடு என்றான். அவர் புன்னகைத்தார். தம்பிக்கு எந்த ஊரு கேட்டார். ஈரோடு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோமொபைல்ஸில் வேலைக்கு வந்திருக்கேன். அவர் மீண்டும் புன்னகைக்க, சார் எல்லாத்துக்கும் சிரிப்பு தானா? கார்த்தி கேட்க அவர் சொன்னார். வரதன் இப்பெல்லாம் ஓகேதான். கார்த்தி திகைத்தான். இப்பெல்லாம் ஓகேதானா? கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. அவர் சொல்ல கார்த்தியின் முகம் போன போக்கை பார்த்து, ரெண்டு வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லை. கார்த்திக்கிற்கு அசோக்கிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. சார் தடியாக இருந்து அவன் கேட்டான். சொல்லு. கூலிங் கிளாஸ் போட்டவன் திரும்பி நின்று பார்த்தான். இவன் என்ன சார் பண்ணலாம்? அவன் கை காட்டிய திசையில் டேவிட் மயக்கமாய் கிடந்தான். ஆள் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி இங்க வந்தான்னு தெரியணும் எனக்கு. நம்ம ரகசியம் தெரிஞ்சு வந்தானா இல்லையான்னு தெரியல. திரும்பி கேட்டுப்பார். ஒன்னும் சொல்லலனா பின்னாடி தோட்டத்துல புதைச்சிடு. அவன் கேஷுவலாக சொல்ல தடியாக இருந்தவன் தலையாட்டினான். கார் சரவணம்பட்டியை அடைந்தது. வசந்தகுமாரின் அலுவலகத்திற்கு மெயின் ரோட்டிலிருந்து திரும்பி 4 கிலோமீட்டர் உள்ளே பயணித்தது. திவ்யா இறங்கினாள். எவரும் அலுவலகத்தில் இருப்பது போல் தெரியவில்லை. டிரைவர் காரிலேயே இருந்தான். மிஸ்டர் வசந்த். திவ்யாவின் குரலுக்கு எந்தவித பதிலும் இல்லை. ஒருவேளை சாப்பிட போயிருப்பாரோ? யோசித்த திவ்யா வசந்தின் அலைபேசிக்கு அழைத்தாள். ரிங் சத்தம் உள்ளே கேட்டது. அலுவலகத்தில் நுழைந்தாள். வசந்த் மீண்டும் கூப்பிட்டாள். வசந்தின் அறையை யதார்த்தமாக பார்த்த திவ்யா வெளியே காத்திருக்கலாம் என்று முடிவு செய்தாள். கண்ணாடி கதவு பாதி திறந்திருக்க உள்ளே பார்த்த திவ்யா திகைத்தாள். வசந்த் உள்ளேதான் இருக்கிறான். பின் எதற்கு அமைதியாக இருக்கிறான்? தனக்குள் எண்ணியபடி வசந்த் அழைத்தபடி கண்ணாடி கதவை தள்ளியபடி முழுதாக திறந்தாள். வசந்த் மேஜையில் தலை வைத்தபடி திவ்யா அதிர்ந்து போய் வசந்தை பார்த்தாள். முதுகில் கத்தி சொருகியிருக்க ரத்தம் சூடாய் வழிந்தபடி சர்வ நிச்சயமாய் இறந்திருந்தான் வசந்த். திவ்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. கொஞ்ச நேரம் முன்னால் பேசியவன் இறந்து கிடக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள அவளால் முடியவில்லை. என்ன செய்யலாம்? முதல்ல இங்கிருந்து வெளியே போயிடணும். அசோக்கிட்ட விஷயத்த சொல்லணும். எண்ணியவள் அலைபேசி எடுத்து அசோக்கை அழைத்தாள். கால் போகவில்லை. சிக்னல் சுத்தமாக இல்லாமல் இருக்க வெளியே போய் டிரைவரிடம் சொல்லி போலீஸுக்கு விஷயத்தை கொண்டு போக வேண்டும். எண்ணியவள் வெளியேற முயற்சிக்கையில் யாரோ மூச்சுவிடும் சத்தம் கேட்க திவ்யா அதிர்ந்தாள். கொலைகாரன் உள்ளேதான் இருக்கிறான். எங்கே? அவள் மூளையில் அனைத்து செல்களும் எச்சரிக்கையாக மெதுவாய் சுற்றும் முற்றும் பார்த்தாள். இங்கிருந்து வெளிவாசல் 20 அடி தூரம்தான் இருக்கும். ஓடிவிடலாமா? தனக்குள் யோசித்தாள். இங்கிருந்து கத்தினால் டிரைவருக்கு கேட்காது. திவ்யாவிற்கு இதயம் படபடத்தது. எப்ப வேணும்னாலும் ஆபத்து நம்ம வேலையில சவால் போடும். அந்த மாதிரி நேரத்துல பதட்டம் சுத்தமா கூடாது. ரொம்ப இயல்பா இருக்கணும். அதே நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும். பதட்டப்படாம நம்மளை காப்பாத்திக்க ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாக்கணும். சில நேரங்கள்ல எதிரி நம்மள தாக்கறதுக்கு முன்னாடி நாம யோசிக்காம தாக்கி அவனை நிலகொலைய வச்சு அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும். ஒரு நாள் அசோக் சொன்னது நினைவில் வர திவ்யா இயல்பாக இருக்க முயற்சித்தாள். ஓரளவு பதட்டம் தனியா அருகில் எங்கேயாவது அசைவிருக்கிறதா என்று உன்னிப்பாக பார்க்க தொடங்கினாள். கார் பெரிய நாயக்கன் பாளையத்தில் இருந்து வலதுபுறம் திரும்பியது. உள்ளே ரயில்வே லெவல் கிராசிங்கை கடந்து பயணித்தது. ஜிஆர்டி மெட்ரிகுலேஷன் பள்ளியை கடந்த பின் ஒரே கார் மட்டும் வர அசோக் யோசித்தான். டிரைவர் சார், சங்கராமில் எங்கேயா இருக்கு? ஆமா சார், இன்னும் 1/2 கிலோமீட்டர் போனா வந்துடும் சார். கண்ணு கெட்டிய தூரம் வரை மனிதர்கள் யாரும் இல்லை. இரண்டு பக்கமும் காலிமனைகள் மட்டும் இருந்தன. இந்த ஏரியா இன்னும் டெவலப் ஆகலையா?
இல்லை சார், இது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய இடம். இங்கே வாங்கினவங்க யாரும் இன்னும் எதுவும் பண்ணலை சார், அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. சொன்ன டிரைவர் காரை நிறுத்தினார். நீங்கள் சொன்ன இடம் இதுதான் சார். அசோக் இறங்கினான். சங்கராமில் என்று பெரிய போர்டு ஒன்று இருக்க. ஆளுங்க யாரும் வேலை செய்யறது இல்லையா? அசோக் கேட்டான். தெரியல சார், ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே இது பூட்டி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அசோக் கேட்டின் அருகில் செல்ல உள்ளே இருந்து ஓடி வந்த வாட்ச்மேன், யார் சார் வேணும்? வாட்ச்மேன் முருகன் இருக்காரா? நான் தான் சார். கேட்டை திறந்தபடி அவர் சொல்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினேனே, உங்கள் மேனேஜரை பார்க்க வந்த ஒருத்தரோட மொபைலுக்கு கால் பண்ணி. அசோக் சொல்ல சொல்லவே முருகன் இடைமறித்தார். என்ன சார் சொல்கிறீங்க, நான் உங்கள் கூட பேசினேனா? அதுவும் இன்னொருத்தர் மொபைல் இல்லையா? அசோக் அதிர்ந்தான். அப்போது நீங்கள் பேசலையா என் கூட வாட்ச்மேன் முருகன்னு? வாட்ச்மேன் முருகன் நான் தான் சார். ஆனால் இந்த மில் பூட்டி வருஷங்களாவது தம்பி, இப்போ இங்கே யாரும் வர்றதில்லை. அசோக் உஷாரானான். யாரோ விளையாடுகிறார்கள். டேவிடுக்கு ஏதோ ஆபத்து. அவன் உள்ளுணர்வு அவனை எச்சரித்தது. எல்லா இடங்களையும் தன் கண்களில் உள்வாங்கினான். வாட்ச்மேன் சார், அசோக் கூப்பிட்டான். சொல்லுங்க தம்பி, இன்னைக்கு இந்த மில்லுக்கு யாரும் வரல அப்படிதானே? இன்னைக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் வருஷங்களாகவே இங்கே யாரும் வர்றது கிடையாது. வாட்ச்மேன் தீர்மானமாய் சொல்ல, இந்த பக்கம் வேற எதுவும் ஊர் இருக்கா? இல்லையே தம்பி, ஏன் கேட்குறீங்க? யாருமே வராத ஒரு இடத்துக்கு ரெண்டு வண்டிங்க மட்டும் வந்துட்டு போயிருக்கு. ஒன்று கொஞ்சம் பெரிய வண்டி, இன்னொன்று காரு. ரொம்ப ஆச்சரியம் வாட்ச்மேன் சார். அசோக் புன்னகைத்தபடி மண்சாலையில் பதிந்திருந்த இரண்டு வாகனங்களின் தடங்களை காட்ட வாட்ச்மேன் முருகனின் முகம் வெளிரியது. இரவு விளக்கின் வெளிச்சம் மட்டும் இருந்த அந்த அறை வெளிப்புறமாக பூடப்பட்டிருந்தது. டேவிட் மயக்கம் தெளிந்து எழுந்தான். எங்கிருக்கிறோம் என்று யோசித்தான். மில்லுக்கு போனதும் அவன் அலைபேசியை வாட்ச்மேன் உள்ளே அனுமதிக்க மறுத்து வாங்கி வைத்ததும் நினைவிற்கு வந்தது. உள்ளே நுழைய முயலும் போதே ஒருவர் அவனை வலுக்கட்டாயமாக பக்கத்திலிருந்த அறைக்குள் தள்ளியதும், யார் நீ, எதற்கு வந்திருக்கிறாய் என்று தொடர்ந்து கேட்டதும், ஒருவன் தலையில் அடைத்து நினைவிழுந்ததும் தெரியவர அசைய முயன்றான். முடியவில்லை. இரு கைகளையும் பின்பக்கமாக கட்டியிருந்தனர். வெளியில் பேச்சுக்குரல் கேட்க மயங்கியவன் போல் நடித்தான். சார் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான். எழுந்துடுவான். இவன் யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். விசாரிச்சிடலாம் சார். நம்மளை பற்றி தெரிஞ்சுட்டு வந்திருப்பானோ? எனக்கு என்னமோ அப்படி தோணலை சார். சரி, அவனை எழுப்பு. சொன்னவன் தன் பிஸ்டலை எடுத்தான். டேய், டே டேவிட், எழுப்பினான். அப்பொழுதுதான் தூக்கத்திலிருந்து எழுபவன் போல் டேவிட் கண்கள் முழித்து பார்த்தான். யார் ராணி, எதுக்கு எங்க இடத்துக்கு வந்த? சார் நீங்கள் கூலாருங்க, நான் அவங்கிட்ட எல்லா தகவலையும் வாங்கிடுறேன். சொன்ன மற்றொருவன் டேவிடை நோக்கி குனிந்தான். உனக்கு ஒரு வழி தான் இருக்கு, உண்மையை சொல்லிட்டு உயிரோடு ஓடி போகிறது, இல்லைனா வெட்டி வச்சிருக்கிற குழியில் போய் நீயா படுத்துக்கிறது. ரெண்டில் எதை நீயே தெரிந்துக்கோ. அவன் புன்னகையுடன் கேட்க டேவிட் அவனையே அயர்ந்து போய் பார்த்தான். நன்றாக உன்னிப்பாக பார்த்தும் எங்கேயும் ஒரு அசைவும் இல்லை. எப்படியாவது வாசலில் இருக்கும் கேட்டிற்கு போய்விட்டால் அதற்கு பிறகு டிரைவரிடம் சொல்லி போலீசிடம் தெரிவித்து விடலாம். என்ன செய்யலாம்? திவ்யா யோசித்தாள். எங்கோ கொலைகாரன் ஒளிந்திருக்கிறான். ஆனால் எங்கென்று தெரியவில்லை. போலீஸ் வந்தால் அவன் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வான். இப்படி நின்று அதுவும் இதுவும் நினைத்து கொண்டிருக்காமல் ஓடிவிடுகிறேன். திவ்யா ஓட முற்பட அந்த நிமிடம் அந்த உருவம் வெளியே வந்தது. ஏய், திவ்யா கத்த முக்காடிட்டு அந்த உருவம் அவளை நெருங்கியது. அது அவளை பிடிக்கும் முன் விலகிய திவ்யா வாசல் கதவை நோக்கி ஓட முயல அந்த உருவம் துரத்தியது. திவ்யா வாசல் கேட்டை அடையும் நேரத்தில் அந்த உருவத்திடம் பிடிபட்டாள். திவ்யா அந்த உருவத்திடம் பிடிபட்டு விட திமறினாள். விடுபட முயற்சித்தாள், முடியவில்லை. அவன் முகத்தை நன்கு மறைத்திருந்தான். மொபைல் எங்கே, அவள் திவ்யா எங்கே என்று தேடிக் கொண்டிருந்தாள். ஒன்றும் சொல்லாமல் அவனை முறைக்க அவனை அவள் பேக்கில் இருந்து எடுத்தான். திவ்யா ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்க அவள் எதிர்பாராத ஒரு நிமிடத்தில் அவளை உள்ளே தள்ளிவிட்டு அவனின் அலைபேசியுடன் வெளியேறினான். அவள் சுதாரித்து எழும் முன் வெளியில் கதவை தாழிட்டு விட்டு ஓடி மறைந்தான். திவ்யா உள்ளிருந்து கதவை தட்டினாள். எவரும் அந்த வளாகத்தில் இல்லாததால் அவள் தட்டியது பயனில்லாமல் போக, டிரைவர், டிரைவர் சத்தமாய் கூப்பிட்டாள். எவருடனோ அலைபேசியில் பேசியபடி நின்று கொண்டிருந்த டிரைவர் காதுகளில் அவள் குரல் எட்டவில்லை. திவ்யா சோர்ந்து போனாள். அறையை திரும்பி பார்த்தாள். வசந்த் அதே பொசிஷனில் இருந்தான். மீண்டும் பலம் கொண்ட மட்டும் கதவை தட்டினாள். பலனில்லை. தன்னிடம் வந்து பேசியவனையே பார்த்த டேவிடின் மனதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், ரெண்டுல ஒரு கை பார்த்து விடலாமா என்று எண்ணம் வந்தது. இன்னொருவன் கையிலிருந்த பிஸ்டல் அந்த எண்ணத்தை தடை செய்தது. சார், டேவிட் அழைக்க சொல்லு. நான் ராஜேஷோட நண்பன். என்ன சொல்ற? ஆமா சார், ராஜேஷ் செத்துட்டா தகவல் இப்போதான் கேள்விப்பட்டேன். அதான் டிராவல்ஸ் கம்பெனிக்கு போயிருந்த. அவன் டேவிடை நம்பாமல் பார்த்தான். டேவிட் முகத்தை பாவமாய் வைத்து கொண்டான். டிராவல்ஸ் கம்பெனி பையனுக்கு ஒன்றும் தெரியல, அவன் தான் இந்த மில் அட்ரஸ் கொடுத்தான். நீ சொன்னது உண்மையா? ஆமாம் சார். டேவிட் சொல்ல,
ஜானிக்கு ஃபோன் போட்டு கேளு, இவன் சொல்றது உண்மையான்னு. பிஸ்டல் வைத்திருந்தவன் சொல்ல மற்றவன் ஃபோன் போட்டான். ரிங் போனது. ஜானி எடுத்தான். ராஜேஷோட ஃப்ரெண்டு யாரும் அங்கே வந்து எதுவும் கேட்டாங்களா? ஜானி யோசித்தான். சொன்னான், இல்லை சார். ஆனா என்ன ஆனா? போலீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து விசாரிச்சா சார். முகம் வெளியேறியபடி நின்றிருந்த வாட்ச்மேன் முருகன் அருகில் வந்த அசோக், என்னையா இப்ப என்ன சொல்ற? வாட்ச்மேனுக்கு கொடுத்த மரியாதையை திரும்ப பெற்ற அசோக் அவரை ஒருமையில் அழைக்க அவர் அவனையே பார்த்தார். ஒரே அடி சுருண்டு விழுந்துடுவ, வயசான காலத்துல எதுக்கியா உனக்கு இந்த வேலை? அவர் மௌனமாக இருக்க, டேவிட் எங்க? தோட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க, மெதுவாக சொன்னார். தோட்டமா? அது எங்க இருக்கு? இங்கிருந்து 2 கிலோமீட்டர்ல இருக்கு சார். அங்க எதுக்கு 2 கொண்டு போனாங்க? அசோக் கேட்டான். முருகன் மௌனமாயிருக்க, சொல்லியா? தோட்டத்துல புதைக்க கொண்டு போயிருக்காங்க சார். முருகன் சொல்ல அசோக் உச்சமாய் அதிர்ந்தான். முருகனின் கைகள் இரண்டையும் பிடித்து காரில் ஏற்றினான். டிரைவர் வண்டி எடுங்க, வேகம். அசோக் சொல்ல டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்தார். கார் தோட்டத்திற்கு சீறியது. சரவணம்பட்டி. திவ்யா போய் நீண்ட நேரமானதால் டிரைவர் வளாகத்தில் நுழைந்தான். மேடம் கூப்பிட்டான், பதிலில்லை. உள்ளே நடந்தான். எல்லா அலுவலகங்களும் பூட்டியிருக்க அவன் திகைத்தான். எங்க போயிருப்பாங்க? மேடம், மேடம் கூப்பிட்டு கொண்டே நடந்தான். அவன் வசந்தின் அலுவலகத்தை கடந்து போகும்போது கூப்பிட்ட அவன் குரல் திவ்யாவின் காதில் கேட்க, டிரைவர், டிரைவர் நான் இங்க இருக்கேன். திவ்யா குரல் கொடுத்தாள். பூட்டிய கதவின் மறுபுறத்திலிருந்து வெளிவந்த திவ்யாவின் குரல் கேட்டு திகைத்தவன் கதவை திறந்து விட்டான். திவ்யா வெளியே வந்தாள். பெருமூச்சு விட்டாள். உங்க போன் போடுங்க. அவள் பதட்டமாய் சொன்னதும் புரியாமல் பார்த்தான். கொலை நடந்திருக்கு. அவனிடம் சொல்ல அவன் எக்கச்சக்கமாய் அதிர்ச்சியோடு கேட்டான், என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா, நான் பார்க்க வந்த ஆளை கொன்னுட்டான், என்னை தள்ளி விட்டுட்டு கதவை பூட்டிட்டு போயிட்டான். திவ்யா சொல்ல அவன் அதிர்ச்சி விலகாத கண்களுடன் அவளையே பார்க்க திவ்யா அசோக்கிற்கு போன் செய்தாள். ரிங் போனது, போய்கொண்டே இருந்தது. அசோக் எடுக்கவில்லை. போலீஸுக்கு போன் செய்தாள். ஹலோ, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் சரவணப்பட்டியிலிருந்து பேசுறேன், அறிவித்தாள். மேடம், அப்போ நான் இருக்கணுமா? கண்டிப்பா, போலீஸ் இப்ப வருவாங்க, அவங்களுக்கு சொல்லிட்டு தான் நாம கிளம்ப முடியும். அவன் வேறு வழியில்லாமல் தலையாட்டினான். திவ்யாவிற்கு இன்னும் படபடப்பு முழுவதும் அடங்கவில்லை. தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். வசந்த் கொலையானது இன்னும் அவளுக்கு நம்ப முடியாததாகவே இருந்தது. என்ன காரணமா இருக்க முடியும்? நம்ம கேஸ் சம்பந்தமா நடந்திருக்குமா, இல்ல வேற கேஸ் விஷயமா? தனக்குள் குழப்பிக் கொண்டிருந்தவளின் அருகில் அந்த போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதன் பின்னால் ஒரு ஆம்புலன்ஸ். எனக்கு போன் பண்ணது இன்ஸ்பெக்டர் ஜான் கேட்க, நான் தான் சார், திவ்யா சொன்னாள். இன்ஸ்பெக்டர் உள்ளே சென்றார். வசந்த் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தன் வேலையை ஆரம்பித்திருக்க இன்ஸ்பெக்டர் திவ்யாவிடம் வந்தார். உங்க நேம்? திவ்யா சார். என்ன பண்றீங்க? அசோக் டிடெக்டிவ் ஏஜென்சி. அவர் முகம் மலர்ந்தது. இறந்து போன லாயர் வசந்தை பார்க்க வந்தது. எங்க கேஸுக்கு தேவையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க சார். 3:45 முன்னாடி ஃபோன் பண்ண, கிளம்பி வாங்க நேராக பேசுவோம்னு அவர் தான் சொன்னாரு. திவ்யா சொல்ல ஐசி யோசித்தார். மிஸ் திவ்யா சார், வசந்தகிட்ட இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? இல்லை சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்ககிட்ட ஃபோனில் பேசினது வசந்தானா? திவ்யா குழப்பமான பார்வையில் அவரை பார்க்க, லிவிட் பை த பை, என்ன கேஸ் விஷயமா வசந்த பார்க்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராஜேஷ் மர்டர் கேஸ், விக்ரம் அரெஸ்ட் ஆயிருக்கார்ல. இன்ஸ்பெக்டர் யோசித்தார். ஓகே மிஸ் திவ்யா, தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். திவ்யா காரில் அமர்ந்தாள். டிரைவர் போலாம் சொன்னவள் வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்தாள். கார் அரைவட்டம் அடித்து திரும்பியது. ஜானியுடன் பேசிவிட்டு வைத்தவள் விழிகள் சிவந்தன. மற்றொருவரிடம் சொன்னான், இவன் போலீஸ். என்ன? அவன் அதிர்ந்து போய் கேட்டான். டேவிடுக்கு அப்போதுதான் ஜானியிடம் போலீஸ் என்று விசாரித்தது ஞாபகம் வர பயம் முளைத்தது. இவன் இங்க வந்ததுக்கு எந்த எவிடென்ஸும் இல்லை, சுட்டு கொன்னுட்டு பின்னாடி தோட்டத்தில் புதைச்சிடுவோம். பிஸ்டல் வைத்திருந்தவன் சொல்ல மற்றொருவன் தலையாட்டினான். நான் போலீஸ் இல்லை. டேவிட் ஏதோ சொல்ல முயல அறைப்பட்டான். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கல்ல? பிஸ்டல் வைத்தவன் கேட்க டேவிடுக்கு ஒன்றும் புரியவில்லை. மற்றவன் டேவிடை சுடும்போது டேவிட் கத்தாமல் இருக்க வாயில் பிளாஸ்டரியை ஒட்டினான். நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் முடிச்சிடு. பிஸ்டல் வைத்திருந்தவனை மற்றவன் சொல்ல டேவிட் திமிரினான். ஒன்றும் சொல்ல முடியாதபடி வாயில் ஒட்டியிருந்த பிளாஸ்டரி இம்சித்தது. டேவிட் நெற்றியில் பிஸ்டல் வைக்கப்பட டேவிடுக்கு புரிந்துவிட்டது. இனி ஒன்றும் செய்வதற்கில்லை. கண்களை 1 நிமிடம் மூடினான். மனதில் அசோக்கின் முகம் வந்தது. பிஸ்டல் வைத்திருந்தவன் ட்ரிகரை அழுத்த போகும் அந்த நொடியில் துணுக்குற்றான். வெளியே ஏதோ சத்தம். ஜன்னல் வழியை பார்க்க ஒரு கார் வந்து தோட்டத்தின் முன் நின்றது.
டேவின் நெற்றியில் பிஸ்டலை வைத்து ட்ரிகரை அழுத்து போகும் நொடியில் வெளியில் கேட்ட சத்தத்தில் துணுக்குற்றவன் ஜன்னல் வழி பார்க்க தோட்டத்தின் வாசலில் கார் வந்து நிற்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். அசோக் இறங்குவதை பார்த்தான். யார் இந்த நேரத்தில்? யோசித்தவன் மற்றவனை அழைத்தான். கார்ல யாரோ வராங்க, யாருன்னு பாரு, சந்தேகம் வராம பேசு. கேட்டவன் தலையாட்டினான். வெளியில் வந்தான். அசோக் கேட்டை திறந்து உள்ளே வந்தான். வாட்ச்மேன் முருகன் காரிலேயே இருக்க டிரைவர் அசோக்குடன் வந்தார். யார் வேணும்? கேட்டவனை புன்னகையுடன் பார்த்த அசோக், இங்க தோட்டத்துல டெட் பாடி புதைக்கலாம்னு சொன்னாங்க, அதான் வந்த. அசோக் சொன்னதை கேட்டு அதிர்ந்தவன் சுதாரிக்கும் முன் அசோக் அவனை எட்டி உதைக்க எகிரி குதித்து விழுந்தவனை பார்த்து உள்ளிருந்தவன் கோபமானான். வெளியில் கதவை திறந்து வந்தவன் அசோக்கை சுட முயன்றான். மின்னல் வேகத்தில் குனிந்தபடி அவனை நோக்கி பாய்ந்த அசோக் தன் தலையால் அவன் அடிவயிற்றில் மோத அவன் நிலை குலைந்தான். பிஸ்டல் எகிரி விழா அசோக் எடுத்துக்கொண்டான். கீழே விழுந்திருந்த இருவரும் அசோக்கையே பார்த்தனர், மூச்சிருத்தனர். டிரைவர் அசோக் அழைக்க, சார் இவங்களை பார்த்துக்கோங்க, இப்ப வர. அசோக் உள்ளே பாய்ந்தான். வாயில் பிளாஸ்டரி ஒட்டியபடி கைகள் கட்டியிருந்த டேவிடின் கட்டை அவிழ்த்தான். பிளாஸ்டரியை பீத்து போட்டான். அசோக், டேவிடின் கண்கள் கலங்கின. அவனை அணைத்துக் கொண்டான் அசோக். வா, அவங்க யாருன்னு விசாரிப்போம். இருவரும் வெளியே வந்தனர். டேவிட் கீழே சிதறி கிடந்தவர்களை பார்த்தான். அப்போ நீங்க யாரு, இங்க என்ன செய்றீங்க? தெரிஞ்சு வந்தியா தெரியாம வந்தியான்னு கேட்டீங்க, அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே இப்ப சொன்னா உங்களுக்கு நாங்க எங்க புதைக்காம விட்டுடுறோம். டேவிட் சொல்ல இருவரும் மௌனமாக இருந்தனர். ஒன்னும் சொல்லாம இருந்தா எனக்கு வேற வழி இல்ல சொன்ன அசோக் ஒருவன் நெற்றியில் பிஸ்டலை வைத்தான். டேவிடிற்கு கண்கள் காட்ட அவன் புரிந்து கொண்டான். மற்றவனை அறைக்குள் தள்ளி கதவை சாத்தினான். இப்போ நீ எதுவும் சொல்லலன்னு வெய்யி, உள்ள இருக்கிறவன் கதை முடிஞ்சிடும் சொன்ன அசோக் டேவிட் கையில் பிஸ்டலை கொடுத்து, தா உன முடி சொல்ல கீழே இருந்தவன் பதறினான். டேவிட் பிஸ்டலுடன் உள்ளே சென்றான். கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்தவன் பயங்கரமாய் அலறும் சத்தம் கேட்க கீழிருந்தவன் அசோக்கை பயமாய் பார்த்தான். என்ன பார்க்கற சார்? சொல்லு. நான் சொல்லிடுறேன் சார். தட்ஸ் குட், சொல்லு. என் பேர் அருண், உள்ள இருக்கிறவன் பேர் கணேஷ். நான், கணேஷ், விக்ரம், ராஜேஷ், வசந்த், அஞ்சு பேரும் நண்பர்கள். ஆம்னி பஸ் இருட்டை ஒளி வெளியத்தில் நினைத்தபடி அதிவேகமாய் அவினாசியை தாண்டி விரைந்து கொண்டிருந்தது. அருண் பஸ் ஓட்டுவதில் கவனமாய் இருக்க, என்ன அருண் இன்னைக்கு இந்த குளிர் குளிருது, சரக்கு இருக்கா? கணேஷ் கேட்க அருண் சிரித்தான். இப்ப மணி 2, இந்த நைட் நேரத்தில் சரக்கு சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், சரக்கு இருக்கா இல்லையா? கணேஷ் பிடிவாதமாக கேட்க அருண் சிரித்தான். ஒன்ன திருத்த முடியாது, மேன்ஷன் ஹவுஸ் உள்ள இருக்கு, எடுத்துக்கோ. கணேஷ் உள்ளிருந்த மேன்ஷன் ஹவுஸ் பாட்டிலை எடுத்தான். என் வசந்த் நீ, என் சொந்தம் நீ, பாட்டிலுக்கு முத்தம் இட்டான். டேய் அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலப்புற பண்ணாத, கணேஷ் சிரித்தான். பாட்டிலை திறந்து கண்ணாடி டம்ளரில் சரிந்து கொண்டான். ஒரு மிடறி விழுங்கினான். என்ன இதோ, கண்கள் மூடி சுகத்தை அனுபவித்தான். அருண், கணேஷ் அழைக்க, கொஞ்சம் சாப்பிட்றியா? அருண் மறுத்தான். பஸ் ஓட்டும் போது நான் இன்னைக்கு சாப்பிட்ருக்கேன் சொன்னபடி சாலையில் கவனம் செலுத்தினான். இன்னும் 2 ரவுண்ட் ஏற்றிக்கொண்ட கணேஷ் மனதில் 4 நம்பர் பெர்த்தில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த சிகப்பான பெண் நினைவிற்கு வந்தாள். மெல்ல எழுந்தான். உள்ளே சென்று எல்லோரையும் நோட்டமிட்டான். எல்லோரும் நல்ல தூக்கத்தில் இருக்க 4 நம்பர் ஸ்லீப்பர் பெர்த்தில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் அருகில் சென்றான். அவளின் சிவந்த இதழ்கள் அவனை தூண்டின. சேலை கொஞ்சமாய் எகிரி இருக்க கணுக்கால் தெரிந்தது. கணேஷ் சுற்றும் முற்றும் பார்த்தான். மெதுவாய் தன் கையை அவள் இடைக்கு கொண்டு சென்றான். இடையை பற்றினான். அவள் விழித்தாள். ஒன்றும் புரியாமல் பார்த்தவள், தன் இடையில் கை வைத்தபடி புன்னகைக்கும் கணேஷை பார்த்தவள் ஓங்கி அறைய முயல கணேஷ் அவள் கைகளை பிடித்தான். ஹெல்ப், ஹெல்ப், யாராவது எழுந்திருங்க, அவள் கத்துவாள் என்று எதிர்பாராத கணேஷ் அவளை விட்டுவிட்டு முன்னே செல்ல முயல 2 இளைஞர்கள் எழுந்திருந்தனர். ஒருவன் கணேஷை ஓங்கி அறைய அவன் நிலை குலைந்து விழுந்தான். இன்னொருவன் அவன் வயிற்றில் மிதித்தான். அருண் பதட்டமானான். பஸ்ஸை நிறுத்தினான். உள்ளே பாய்ந்தான். அடிபட்டு விழுந்து கிடந்த கணேஷை பார்த்த அருணுக்குள் ஆத்திரம் கொப்பளித்தது. அவளை கோபலமாய் பார்த்தவன் கணேஷை நடத்தி கொண்டு போய் முன்சீட்டில் இருக்க வைத்தான். ட்ரிப்ஷீட் எடுத்து பார்த்தான். யாரவள்? நிலா, வயது 25. அவளின் அலைபேசி எண்ணையும் முகவரியையும் தனியே எழுதி கொண்டான். அவன் மனதில் குரோதம் கொப்பளித்தது. பேருந்து சாலையில் சீறியது. பௌர்ணமி இரவில் அந்த தோட்டத்தில் அவர்கள் கூடியிருந்தனர். ராஜேஷ், எத்தனை பாட்டில் வாங்கின? 3 ஃபுல் இருக்கு, விக்ரம் சிரித்தான். வசந்த் ஒரு பாட்டில் எடுத்து திறக்க முயல, லாயர் எப்பவும் எனக்கு அவசரம்தான், ராஜேஷ் சிரித்தான். உம்மென்று அமர்ந்திருந்த அருண், கணேஷ் இருவரையும் பார்த்த வசந்த், நீங்க என்னடா அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்நேரம் கணேஷ் டான்ஸ் ஆடி இருக்கணுமே கேட்டான். ஒன்றும் இல்லை,
கணேஷ் சொல்ல. விட, இன்னும் பஸ்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. அருண், நீயும் ஏண்ட இப்படி இருக்க? இல்ல, சொல்லு வசந்த். சந்தோஷமா இரு. வசந்த் சொல்ல எங்கோ பார்த்தபடி அருண் தலையசைத்தான். எல்லா கிளாஸ்களிலும் அந்த பொன்னிற திரவம் ஊற்றப்பட சியர்ஸ். ராஜேஷ், விக்ரம், வசந்த் மூவரும் எடுத்துக்கொள்ள அருண், கணேஷ் இருவரும் மட்டும் ஏதோ யோசனையில் இருக்க, டேய், விக்ரம் கணேஷை உழுக்க எதுவும் பேசாமல் இருவரும் கண்ணாடி கிளாஸ்களை எடுத்துக்கொண்டனர். வசந்த் எழுந்தான். நீங்க ரெண்டு பேரும் எழுந்துருங்கடா. அருண், கணேஷ் இருவரிடமும் சொல்ல, என்ன வசந்த்? கேட்டபடி எழுந்தனர். உங்களை சந்தோஷப்படுத்த ரூம்ல ஒரு பரிசு வச்சிருக்கேன், போய் பாருங்க. வசந்த் குடித்தபடியே சொல்ல அவர்கள் இருவரும் வசந்தை திகைப்பாய் பார்த்தபடி அறைக்குள் சென்றனர். அங்கே கைகால்கள் கட்டப்பட்டு வாயில் பிளாஸ்டரையும் கண்களில் பயமுமாய் நிலா. நிலாவை பார்த்த அருண், கணேஷும் அதிர்ந்தனர். உடனடியாக வெளியே வந்தனர். வசந்த், என்னடா இப்படி பண்ணிட்ட? அருண் அதிர்ச்சியாய் கேட்க, ராஜேஷ் சொன்னான், உங்க ரெண்டு பேருக்காகவும் தாண்டா பிளான் பண்ணிட்டது வசந்த், என் சுமோல தூக்கிட்டு வந்துட்டேன். சாரிடா படலடா, பஸ்ல கணேஷ் பண்ணது தான் தப்பு. அவன் அடி வாங்கினது ரத்தமாய் பார்க்கும்போது எனக்கு சட்டுன அவன் மேலே கோவம், அவ்வளவுதான். ஆனால் கணேஷ் செஞ்சது தப்பு, அவளை வீட்டில் விட்டுடுங்க. அருண் கேட்க விக்ரம் புன்னகைத்தான். அவளுக்கு வீடு ஒன்றும் இல்லை அருண், ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் இருக்கா, அங்கே நேரத்தில் போனால் அவளுக்கு தான் கெட்ட பேர். அதனால அதனால அருண் கேட்க விக்ரம் கோணலாய் புன்னகைத்தான். அவங்க காலையில் போனால் போதும், இப்போ நமக்கு விருந்து அவதான். அருண் அதிர்ந்தான். வேண்டாம் விக்ரம், நான் அவளை கொண்டு போகிறேன். சொன்னவன் அறைக்கு சென்றான். நிலா தவிப்பாய் அவனை பார்க்க, சாரிம்மா தப்பாயிடுச்சு சொன்னவன் அவள் கட்டுகளை அவிழ்த்து விட்டான். வாயில் பிளாஸ்டரியை எடுத்து விட்டான். கிளம்புமா, உன் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுடுற சொன்ன அருணை பயமாய் பார்த்தபடி நிலா தலையாட்டினாள். அருண், கணேஷ் அழைத்தான். சொல்லு கணேஷ். இப்போ டைம் 11, இப்போ ஹாஸ்டலுக்கு கொண்டு போனால் அவ்வளோதான் தப்பாக பேசுவாங்க. உள்ளே இருக்கட்டும், விடிஞ்சது கொண்டு போய் விட்டுடலாம், ஏதும் தப்பு நடக்காமல் நாம் பார்த்துக்கலாம். கணேஷ் சொல்ல அருணுக்கும் அது சரியாய்ப்பட்டது. காலையில் நான் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன், அது வரைக்கும் இங்கே இரு சொல்ல அவள் வேறு வழியின்றி தலையாட்டினாள். கணேஷ் வசந்திற்கு கண்கள் காட்ட அவன் புரிந்து கொண்டான். தான் கொண்டு வந்திருந்த மாத்திரை பட்டையிலிருந்து ஒன்றை எடுத்து ஒரு விஸ்கி கிளாஸில் போட்டான். அது கரைந்ததை உறுதிப்படுத்தியவன் அருண் அழைத்தான். சொல்லு வசந்த், உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா. நாங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். நான் உங்கள் நண்பன்டா, நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு நீங்கள் காரணம் வேண்டாம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். சூப்பர் மச்சி, இந்தா சாப்பிடு. கையில் வைத்திருந்த மாத்திரை கலந்த கிளாஸை அருணை நோக்கி நீட்ட அவன் தயங்கினான். டேய், நிஜமா அவளை ஒன்றும் பண்ண மாட்டோம், காலையில் கொண்டு போய் விட்டுடுவோம் வசந்த் சொல்ல. அது இல்லை அருண் இன்னும் தயங்க, எங்கள் மேலே உனக்கு நம்பிக்கையில்னா சாப்பிடாத. வசந்த் போலியான சோகத்துடன் பேச அருண் வாங்கி கொண்டான். குடித்தான். 10 நிமிடத்தில் தடுமாறினான். கணேஷ், எனக்கு தூக்கமா. வாக்கியத்தை முடிக்காமல் சரிந்தான். கணேஷ் அருணை பார்த்தான். சாரிடா. இன்னும் என்ன கணேஷ் நின்றுட்டு இருக்க? கேலியாய் புன்னகைத்த விக்ரம். சீக்கிரம் போயிட்டு வா, நாங்க காத்துட்ருக்கோம் சொல்ல அனைவரும் சிரித்தனர். கணேஷ் அறைக்குள்ளே சென்றான். நிலா பதறியபடி எழுந்தாள். காலையில் வரைக்கும் பொழுது போகணுமே சொன்னவன் நறுங்கினான். கொஞ்சம் விளையாடலாமா? அவள் தோள்களை பற்றி இழுத்தான். பதறிய நிலா, வேண்டாங்க ப்ளீஸுங்க கெஞ்சினாள். சொல்றத கேளு, சொன்னபடி கேட்டு நடந்தா காலையில் வீட்டுக்கு போகலாம், இல்லனா? கணேஷ் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவனை தள்ளிவிட்டு அறையின் கதவை திறந்து வெளியே ஓடினாள். கீழே விழுந்த கணேஷ் கத்தினான். ஏய் நில்லடி, மற்றவர்களை பார்த்து கத்தினான். அவ ஓடுற அப்படிங்கடா. அவர்கள் உஷாரானார்கள். வெளியே வந்த நிலா ஒரே இருட்டாக இருந்ததால் தோட்டத்தின் வாசல் கேட் எங்கே என அவசரமாக தேடினாள். தூரத்தில் கேட் தெரியாததை நோக்கி ஓடினாள். பின்னால் ராஜேஷ், விக்ரம் இருவரும் விடாமல் துரத்தி வந்தனர். அவளுக்கும் அவர்களுக்கும் இடைவெளி அதிகமாக விக்ரம் கையில் வைத்திருந்த கண்ணாடி கிளாஸை குறிப்பார்த்து எறிந்தான். அது அவனுக்கு விசுவாசமாய் வானத்தில் பறந்தது. வேகமாய் நிலாவின் பின்மண்டையை தாக்கியது. அம்மா, அலறியவள் ரத்தமாய் கீழே விழுந்தாள். மூச்சிறைத்தாள். ராஜேஷ், விக்ரம் இருவரும் விழுந்து கிடந்த நிலாவின் அருகில் வந்தனர். ரத்தத்தை பார்த்த ராஜேஷ் அதிர்ந்தான். என்ன விக்ரம் இப்படி பண்ணிட்ட? நிக்காம ஓடுறாளேன்னு தூக்கி எறிஞ்சண்டா. ராஜேஷ் சொல்ல நிலாவிற்கு விக்கல் வந்தது. ராஜேஷ்க்கு புரிந்தது, இது மரண விக்கல். வசந்த், கணேஷ் இருவரும் ஓடி வந்தனர். கணேஷ் முகம் நிறமிழந்திருந்தது. அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. இப்ப என்ன பண்றது? கணேஷ் பதட்டமாக கேட்க, பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடலாம். வசந்த் சொல்ல அனைவரும் திடுக்கிட்டு போய் பார்த்தனர். என்ன சொல்ற வசந்த்? ஆமா, எத்தனையோ கேஸ் நான் பார்த்துருக்கேனே. கொலை செஞ்ச பயன்பட்ட ஆயுதம், சடலம், இது ரெண்டும் இல்லைனா அவ்வளவு சீக்கிரம் யாரும் மாட்ட மாட்டாங்க.
சொன்ன வசந்தியை பார்த்த கணேஷ் நடுங்கியபடி சொன்னான். எனக்கு பயமா இருக்கு வசந்த். யாரும் பயப்பட வேண்டாம். இவளுக்கு சொந்தம்னு யாரும் இல்லை. இவ காணோம்னு யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அப்படியே யாரும் பண்ணாலும் மிஸ்ஸிங் கேஸாக தான் இருக்கும். மர்டர் கேஸ் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன், பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடலாம். வசந்த் மீண்டும் சொல்ல எல்லோரும் தலையாட்டினர். அப்போ அருண், கணேஷ் தயக்கமாக கேட்க, அவன்கிட்ட வேற மாதிரி சொல்லுவோம். நிலா திடீர்னு தப்பிச்சு போக முயற்சி பண்ணா கீழே விழுந்து பின்னந்தலை கல்லில் மோதி செத்துட்டான்னு சொல்லுவோம். நம்புவானா? நம்ப வைப்போம் சொன்ன வசந்த். இப்போ பேசிட்டு இருக்க நேரமில்ல சொல்லிவிட்டு திரும்பியவன் அதிர்ந்தான். அருண் நின்றிருந்தான். என்னடா பண்ணீங்க? சாரி அருண், நாங்கள் வேணும்னு பண்ணலை. நான் தான் அப்போவே சொன்னேனேடா, அநியாயமாக கொண்டுட்டீங்களேடா. சாரி அருண், என்னை மன்னிச்சிடுடா. கணேஷ் வர, எல்லாரும் ஒன்றா தானடா இருக்கோம், இனி என்னாக போகுதோ, எல்லாரும் ஒன்றாவே இருப்போண்டா அருண் சொன்னான். ஆரம்பிங்க வசந்த் சொல்ல, ராஜேஷும் விக்ரமும் நிலாவை தூக்கி கொண்டு தோட்டத்தின் மையப்பகுதிக்கு வந்தனர். கணேஷ் பெட்ரோல் டின்னை எடுத்து வந்தான். அருண் நடப்பவற்றை வேறு வழியில்லாமல் பார்த்தபடி நின்றிருந்தான். கணேஷ் நிலாவின் பின் பெட்ரோல் ஊற்ற வசந்த் பார்த்தான். பத்தவைடா கணேஷிடம் சொன்னான். தீப்பெட்டியை திறந்து குச்சியை எடுத்தவனின் விரல்கள் நடுங்கின. முடியல வசந்த். கொலகார நண்பா, நீயே வா. வசந்த் விக்ரமை கேலியாய் அழைக்க அவன் அலட்டிக் கொள்ளாமல் தீக்குச்சியை பற்ற வைத்தான். எரியும் தீக்குச்சியை நிலாவின் மீது போட நிலாவின் உடம்பு துடித்தது. துள்ளிய உடம்பு எழ முற்பட வசந்த் ஒரு கனமான கட்டையை வைத்து எழ முடியாதபடி அமுக்கினான். நிலா எரிய ஆரம்பித்தாள். 10 நிமிடங்கள் சாம்பலானான். அருண் சொல்லி முடிக்க அசோக் அவனையே பார்த்தான், யோசித்தான். அப்போ ராஜேஷ கொன்னது விக்ரம் இல்ல? ஆமா சார். யாரா இருக்கும்னு நினைக்கிற? நிலாவுக்கு வேண்டியவன் யாராவது. நிலாவுக்கு தான் சொந்தம் இல்லைன்னு சொன்னியே. ஆமா சார். டேவிட் எதுக்கு கொலை பண்ண முயற்சி செஞ்சீங்க? அருண் தயங்கினான். சொல்லு. எங்கள் ரெண்டு பேரையும் கொல்ல வந்திருக்கலாம்னு. ஓ, நிலாவோட சொந்தம்னு? அசோக் கேலியாக கேட்க அவன் தலை குனிந்தான். 5 பேரில் ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் ஜெயிலில் இருக்கான், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க, அந்த லாயர் வசந்த் அவன் எங்கே இருக்கான்? அசோக் கேட்க, அவனுக்கு பயம் இல்லை சார், நாங்கள் ரெண்டு பேரும் தான் கொஞ்ச நாள் தோட்டத்திலே இருக்கலாம்னு. அசோக் புன்னகைத்தான். பயம் இல்லையா? அருண் தலையசைத்தான். அசோக்கின் அலைபேசி எடுத்து பார்த்தான். புது நம்பர். ஹலோ அசோக், நான் திவ்யா. என்ன திவ்யா, உன் ஃபோன் என்னாச்சு? திவ்யா வசந்தை பார்க்க போனது, வசந்த் கொலையானது, போலீஸிடம் அறிவித்தது எல்லாம் சொல்ல அசோக் கேட்டான். சரி திவ்யா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆர்வி ஹோட்டலுக்கு வா. கார்த்திக்கிட்டயும் சொல்லிடு, நானும் டேவிடும் வரோம், அங்கே மீட் பண்ணுவோம், ஒரு முக்கியமான வேலை பண்ணணும், வந்து சொல்கிறேன். ஓகே திவ்யா வைத்து விட்டாள். அசோக் அருணை பார்த்து புன்னகைத்தான். வசந்த் செத்துட்டான். அருண் அதிர்ந்து போய் பார்க்க, மிச்சம் இருக்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் தான், உங்களை வச்சு தான் கொலகாரனை பிடிக்கணும். அசோக் சொல்ல அருண் தலையசைத்தான். மீண்டும் அசோக்கின் அலைபேசி அடிக்க எடுத்தான். திவ்யா தான். சொல்லு திவ்யா. வசந்த் ரூமில் அந்த உருவம் என்னை பிடிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம் சொன்னேன். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு திவ்யா. திவ்யா சொன்னாள். அசோக்கின் புருவங்கள் உயர்ந்தன. டேவிட், அசோக் அழைக்க அறையிலிருந்து வெளியே வந்தான் டேவிட். அவன் எங்க? டேவிட் உள்ளே சென்று கணேஷை நகர்த்தி வந்தான். அசோக் சொன்னான், உங்கள் 5 பேரில் 2 பேரை ஏற்கனவே கொலை பண்ணியாச்சு, ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான். உங்கள் 2 பேரை கொலை பண்ணால் கொலகாரம் வருவான், அதான் நீங்கள் ஒளிஞ்சிட்ருக்கிற காரணம். அருண் தயக்கமாக சொன்னான். ஆமாம் சார். நீங்கள் சொல்கிறபடி கொலகாரம் தேடினாலும் நீங்கள் ரகசியமாக ஒளிஞ்சிட்ருக்கிற வர 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத அவன் வரமாட்டான்னு தோணுது. அசோக் சொல்ல அருண் நிமிர்ந்தான். அசோக்கை கேள்வியாக பார்த்தான். நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போங்க, தனித்தனியாக உங்கள் தினசரி வேலையை பாருங்கள். நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் கொலகாரம் உங்களை தேடி வருவான். உங்கள் 2 பேரையும் என் நண்பர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, நிச்சயம் கொலகாரனை பிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? அருண் தன் சம்மதத்தை தலையாட்டி வெளிப்படுத்த கணேஷ் மௌனமாய் நின்றான். ஆர்வி ஓட்டல். திவ்யா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். இன்னும் யாரும் வரவில்லை. வெளியூர் செல்லும் அரசு விரைவு பேருந்துகள் நின்றிருக்க திவ்யா அவற்றை வேடிக்கை பார்த்தாள். ஹாய் திவ்யா, குரல் கேட்டு திரும்பினாள். கார்த்தி நின்றிருந்தாள். திவ்யா மலர்ந்தாள். வா கார்த்தி, என்னாச்சு நீ போன காரியம்? சொல்றேன், எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. திவ்யா சிரித்தாள். நீ குழம்பாத நாள் எது? எனக்குள்ள எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு ஒரு உள்ளுணர்வு, ஆனால் எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியல சொன்ன கார்த்தி. நீ தான் சாகசம் எல்லாம் பண்ணியிருக்கியே சிரித்தான். நீ வேற கார்த்தி, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு கொலையை பார்த்தது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் திவ்யா சொல்ல அசோக் வந்தான். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் அசோக். வாங்க உள்ளே போகலாம். அசோக் அழைக்க டேவிட். கார்த்தி இழுக்க. வா சொல்கிறேன். அசோக் நடக்க கார்த்தியும் திவ்யாவும் பின்தொடர்ந்தனர். குளிர்சாதன அறைக்குள் நுழைந்தனர். எஸ் சார். வெயிட்டர் வர
ஒரு சிக்கன் பிரியாணி, லெமன் டீ. அசோக் சொல்லிவிட்டு திவ்யாவை பார்த்தான். பட்டர் நான், வெஜ் கோலாபுரி. திவ்யா சொல்ல கார்த்தி புன்னகைத்தான். கோலாபுரியை விடமாட்டல நீ சொன்னவன். எனக்கு ஆனியன் ரோஸ்ட். கார்த்தி, போன காரியம் என்னாச்சு? வரதன் நம்பலாம், ஆல் ஜென்யூன் தான். ஆனா சொல்லு என்ன ஆனா? 2 வருஷம் முன்னாடி மனநலம் இல்லாமல் கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. ஹாஸ்பிட்டல் போனியா? இது நீ கேட்பேன்னு தெரியும் அசோக், போயிருந்த. விஷயம் உண்மைதான். திவ்யா நீ சொல்லு. நான் விக்ரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு விக்ரம் லாயர் யாருன்னு கேட்டு ஃபோன் பண்ணும்போது வசந்த் உயிரோடு தான் இருந்திருக்கான். ஆமாம், சரியா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொலை நடந்திருக்கு. விக்ரம் பற்றி நான் விசாரிக்கிறது கொலகாரனுக்கு எங்கேயோ இடிச்சிருக்கு. என் சந்தேகம் என்னென்னா, அவன் என்னை பிடிக்கும்போது எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஆல் ஸ்ட்ராங், ஆனால் அது ஒரு பொண்ணானுதான் எனக்கு சந்தேகம். கார்த்தி அதிர்ந்து போய் பார்க்க அசோக் யோசித்தான், பேச ஆரம்பித்தான். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபைல் வாங்கி படித்து பார்த்தேன். ராஜேஷ் கொலையானப்போ எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தேன். இந்த ஃபோட்டோஸ் பாருங்க, என்ன தோணுது? அசோக் ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து கொடுத்தான். கார்த்திக்கும் திவ்யாவும் உன்னிப்பாய் கவனித்தனர். ஒன்றும் தெரியலையே. இந்த லென்ஸ் வச்சு பாருங்க. திவ்யா பார்த்தாள். கையில் சிகப்பா ஏதோ? ஆமாம், அது ஒரு துணி மாதிரி இருக்கு. நான் டிஷர்ட் காலர்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி டிஷர்ட் இருக்கிறது ரேர்னு தோணுச்சு. அப்போ தான் நான் உட்காந்துருந்த ராமாயண பார்க்கில் குழந்தைங்க விளையாடினாங்க. அதில் சில குழந்தைகள் ஃபுட்பால் விளையாடும் போது அவங்க போட்டிருந்த சிகப்பு யூனிஃபார்ம், சிகப்பு பேட்ச் எனக்கு நெருடுச்சு. திரும்ப ஃபோட்டோ லேபில் போய் பார்த்தேன். ராஜேஷ் கையில் இருந்தது ஒரு சிகப்பு நிற பேட்ச். ராஜேஷை கொலை பண்ணி இருக்கிறது ஒரு விளையாட்டு தெரிஞ்ச ஒருத்தன் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே நேரம் ராஜேஷ் கையில் இருந்த நீளமான முடி ஒரு பொண்ணோடதாக இருக்க வாய்ப்பு அதிகம்னு பட்டது. இந்த விஷயத்தில் போலீஸ் எதுக்கு விக்ரம் அரெஸ்ட் பண்ணினாங்கன்னு யோசித்தேன். ராஜேஷ் கொலையாடத்துக்கு முன்னாடி விக்ரம் கிட்ட பேசியிருக்கான். விக்ரம் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கும் ராஜேஷ்க்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்ததை வேலைக்காரன் பார்த்துருக்கான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இருந்தாலும் கேஸ் வீக்காக தான் இருக்கு. விக்ரம் வெளியில் வர ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் போதும். அவன் எதுக்காக உள்ளே இருக்கான்னு யோசிச்சேன். அதுவும் விட கிடச்சிது. டேவிட் விசாரிக்க போன இடத்துல 2 பேர் அவனை லாக் பண்ணிட்டாங்க. யதார்த்தமாக நான் அவனுக்கு ஃபோன் பண்ண போக அவனும் பிரச்சனையில் தான் இருந்திருக்கான். அந்த 2 பேரையும் மடக்கிட்டோம் சொன்ன அசோக், திவ்யா, கார்த்தி இருவரிடமும் நிலா பற்றி சொல்ல அவர்கள் அதிர்ந்தனர். அப்போ விக்ரமுக்கு தெரியும் ராஜேஷை கொலை செஞ்சது நிலாக்கு வேண்டிய ஒருத்தன்னு? திவ்யா கேட்க, ஒருத்தன் இல்லை ஒருத்தி. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அசோக்? திவ்யா கேட்க, இந்த அருண், கணேஷ் 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். 2 பேரும் இன்னைக்கு ஒன்றா இருக்கணும்னு சொல்லி டேவிடை கண்காணிக்க சொல்லியிருக்கேன். அருண் இல்லை கணேஷ், 2 பேரில் ஒருத்தனையோ இல்லை 2 பேரையோ கொள்றது தான் அடுத்த டார்கெட்னு நினைக்கிறேன். 4க்கு 2 பேரையும் பிரித்து நீ ஒருத்தனையோ டேவிட் ஒருத்தனையோ ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக கொலகாரி மாட்டுவா. அசோக் சொல்ல கார்த்திக் தலையசைத்தான். திவ்யா, இந்த ஃபைல் உன்கிட்ட இருக்கட்டும். அந்த கொலகாரி சீக்கிரமே மாட்டுவா. நீ எங்கே தங்கியிருக்க? டாட்டாபாத். நீ நிலா தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போ. வார்டன்கிட்ட நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார், என்ன பண்ணுறாங்கன்னு விசாரி. அடுத்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அது கொலகாரனாக இருந்தாலும் சரி, கொலகாரியாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட மாட்டியாகணும். அசோக் சொல்ல திவ்யா தலையசைத்தாள். ஓகே அசோக். கார்த்தி, நீ டேவிடுக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ. கவனம், ஏதாச்சும் ஒரு தருணத்தில் கொலகாரி நம்ம முன்னாடி இருப்பா, மிஸ் பண்ணிடக்கூடாது. அசோக் சொன்ன அந்த நொடியில் அவனாலே பேசி அடித்தது. டேவிட் எடுத்தான். சொல்லு டேவிட். கணேஷை காணோம். டேவிட் குரலில் இருந்த பதற்றம் அசோக்கை தொற்றியது. கணேஷை காணோம் என்று டேவிட் கூற அங்கிருந்து எல்லோருக்கும் பதற்றமானார்கள். என்ன டேவிட் சொல்கிற, அவங்க 2 பேரும் ஒன்றா தானே இருக்கணும். உன் பார்வை அவங்க மேலே இருக்கணும்னு சொன்னேனே. சாரி அசோக், ஒன்றா தான் இருந்தோம். திடீர்னு கணேஷுக்கு ஒரு ஃபோன் வர பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். போய் 1.5 மணி நேரமாச்சே ஆளை காணும். சரி, இப்போ எங்கே இருக்க நீ? அருண் வீட்டில், சேரன் நகர், 2nd ஸ்ட்ரீட். நான் வரேன், அருண் கூடவே இரு. முடிஞ்சால் 2 பேரும் ஒன்றா கணேஷை தேடுங்க. அருணை மிஸ் பண்ணிடாத. எஸ் அசோக். பேசி முடித்த அசோக் கார்த்திகிடம் திரும்பினான். நீயும் திவ்யாவும் இன்னொரு விஷயம் பண்ணணும் உடனே. சொல்லு அசோக். வசந்த் கேஸ் விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரை போய் பாருங்க. அங்கே அவருக்கு கிடைச்ச தடையும் பாடி எடுத்த ஃபோட்டோஸை பாருங்க. பார்த்துட்டு நைட் எந்நேரம் ஆனாலும் என்ன கூப்பிடுங்க. அசோக் சொல்ல இருவரும் தலையாட்டினர். திவ்யா சொல்ல அசோக், நீ நிலாவோட ஹாஸ்டலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கே நடக்கணும். வார்டனை பார்த்து பேசிட்டு நிலாவோட க்ளோஸ் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு, இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு முழு விவரங்களை எனக்கு தேடி தரக்கணும். ஓகே அசோக். திவ்யா கவனம், ஹாஸ்டலில் நீ விசாரிக்கிறது ரகசியமாக இருக்கணும். ஒருவேளை கொலையாளி அந்த ஹாஸ்டலில் இருந்தால் உஷாராயிடக்கூடாது. திவ்யா தலையாட்டினாள். அவர்கள் மூவரும் பிரிந்தனர். அசோக் டேவிடை பார்க்க விரைந்தான். இவன் எங்கே போனான்னு தெரியலையே, நான் வேணும்னா போய் தேடி பார்க்கட்டுமா? அருண் தவிப்பாய் கேட்க, அசோக் இப்போ இங்கே வருவார், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். டேவிட் சொல்ல, ப்ளீஸ் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே கணேஷ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. சாரி, அவனை தேடுறதுக்கு போய் நீயும் ஆபத்தில் சிக்கிக்க வேண்டாம். டேவிட் தீர்மானமாய் சொல்ல அசோக் அவனையே ஏக்காமல் பார்த்தான்.
வெளியே கிளம்ப முயற்சித்தான். எங்க கிளம்புற? என் இஷ்டம். அருண் உன் நல்லதுக்கு சொல்ற, எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். சரி, நானும் உன் கூட வரேன். அருண் ஒன்றும் சொல்லவில்லை. இருவரும் வீட்டிலிருந்து இறங்குவதை அவன் பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் வெறி. அறை இருட்டாக இருக்க கணேஷிற்கு கண்கள் மங்களாக தெரிய ஒரு உருவம் நின்றிருந்தது. மயக்க தெளிஞ்சிருச்சு போல, ஒரு பெண் குரல் சொல்ல. ஆரம்பிச்சிடலாமா? ஆண் குரல் கேட்டது. என்ன ஆரம்பிக்க போறாங்க? அவனுக்குள் அதிகமாய் பதட்டம் உற்பத்தியாக கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். அப்போது எதிரில் யார் நிற்கிறார்கள் என்று அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கத்தியடு, ஆண் குரல் சொல்ல கணேஷ் அதிர்ந்தான். இது எங்கேயோ கேட்டிருக்கேனே, எங்க? யோசிக்க முற்பட்டான். மயக்க மருந்து அவனை யோசிக்க விடாது செய்தது. பாதி உணர்வு மட்டும் இருக்க அவனை நோக்கி அவர்கள் வரும் செருப்பு சத்தங்கள் கேட்டன. யாரு? விடுங்கடா, என்ன விடுங்கடா. பரவாயில்லையே, பேசுறானே. என்னப்பா, ரொம்ப டைம் இங்கே நிற்க முடியாது, என்னால் வேலையை முடிச்சிடலாம்ப்பா. அவன் சொல்ல அவள் தலையாட்டினாள். மிஸ்டர் கணேஷ், அவள் குரல் காதில் கேட்டது. யாரோ தூரத்திலிருந்து பேசுவது போல் கணேஷிற்கு கேட்டது. ஆ என்றான். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? செத்து போறீங்களா? அவள் கேட்க கணேஷ் அதிர்ந்தான். எழ முயற்சித்தான், முடியவில்லை. கண்களை நன்றாக திறந்து யார் என்று பார்க்க முற்பட்டான். இரண்டு உருவங்கள் மட்டுமே தெரிய வேண்டாம் கத்தினான். நிலாக்கு நடந்த கொடுமைக்கு மூல காரணமே நீங்க தானே. உங்களை விட்டு வைக்க முடியுமா? ஒரு பொண்ணு தனியா டிராவல் பண்ணா அவளை தொட தோணுமா மிஸ்டர் கணேஷ்? அப்படி அந்த பொண்ணு எந்திரிச்சுன்னா அவளை என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா? இல்லை, நான் வந்து உங்களுக்கு மரண தண்டனை நாங்கள் எப்பவும் முடிவு பண்ணிட்டோம் மிஸ்டர் கணேஷ். மயக்கத்தில் இருந்தபோது உங்களுக்கு தண்டனையை நிறைவேற்ற எங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு இப்போ உணர்வு இருக்கு, அதனால. அந்த பெண் தன்னிடம் இருந்த கண்கள் காட்ட அவன் நெருங்கினான். வேண்டாம், என்னை விட்டுடுங்க. தன் சக்தியை திரட்டி எழுந்து நின்றான் கணேஷ். முடியாமல் கீழே விழுந்தான். கழுத்து அறுத்து விட்டுருவா? உடன் வந்தவன் கேட்க, வேண்டாம், வயிற்று கிழிச்சிடு, ரத்தம் முழுக்க வெளியேறி வலிச்சு துடிச்சு சாகட்டும். அந்த பெண் சொல்ல, ஹே, உங்களை விட மாட்டேன், நான் யாருன்னு நினைச்ச. கணேஷ் சொல்ல முயன்றான். எதிரில் நின்றவன் சிரித்தான். இது ஒன்றும் ஜென்ம கதை இல்லை, செத்து போனவன் திரும்ப வந்து பழி வாங்க. சொன்னவன் குரல் கணேஷை அதிர வைத்தது. இது எங்கேயோ கேட்டிருக்கேன். யோசிக்கும் போதே கத்தி அவன் வயிற்றில் பாய்ந்தது. ஐயோ, கணேஷ் உருண்டான். சூடான ரத்தம் அவன் உடைகளை நனைத்து வெளியே வந்தது, தரையில் வடிந்தது. கணேஷ் துடிக்க ஆரம்பிக்க அவள் அவன் துடிப்பதையே ரசித்து பார்த்தபடி நின்றாள். அரை மணி நேரத்திற்கும் மேலாய் எல்லா இடங்களிலும் சுற்றிய அருண் சோர்ந்தான். டேவிட் சோர்ந்து கிடந்த அருணை பார்த்தான். கணேஷ்க்கு திரும்பவும் ஃபோன் பண்ணிப்பாரு, டேவிட் சொல்ல அருண் மீண்டும் முயற்சி செய்தான். நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அருண் கலைத்தான். எனக்கு பயமா இருக்கு, எங்க கணேஷை விட்டுட்டு போயிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அவன் கண்கள் கலங்கின. அழைப்பு மணி அடித்தது. டேவிட் போய் பார்க்க, அசோக். என்னாச்சு, ஆள் கிடைச்சானா? இல்லை அசோக். ஃபோன் வருதுன்னு சொல்லி கணேஷ் எங்கேயோ போனான். எந்த பக்கம்? அசோக் கேட்க டேவிட் கை காட்டினான். அவன் கடத்தப்பட்டிருந்தா அவன் மொபைல் இந்த ஏரியாவில் தான் எங்கேயாவது கிடைக்கணும். அப்படி அந்த மொபைல் கிடைச்சிட்டா அதில் கடைசியாக கணேஷ் யார் கூட பேசினான்னு தெரியும். அது மட்டும் இல்லை, மொபைலில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் சொன்ன அசோக். டேவிட், சொல்ல அசோக். இந்த ஏரியாவில் இருக்கிற குப்பைத்தொட்டி, ரோட்ரோமா இருக்கிற சாக்கடை, இதில் ஒரு பார்வை பார்க்கணும். டார்ச் எடுத்துக்கோ, ஒருவேளை நமக்கு கணேஷோட மொபைல் கிடைச்சா ரொம்ப நல்லது. டேவிட் தலையாட்ட அசோக்கின் அலைபேசி அடித்தது. எடுத்தான். நான் கார்த்தி பேசுகிறேன் அசோக். சொல்லு கார்த்தி. வசந்த் கேஸ் விஷயமா இன்ஸ்பெக்டரை பார்த்தேன், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். நீ சொன்ன மாதிரியே வசந்த் கையில் சிகப்பு கலர் பேட்சோட துணி இருக்கு. கார்த்தி சொல்ல அசோக் புன்னகைத்தான். அது தடயம் கிடையாது. கொலை செய்யும் நபர் வேண்டுமேனே அதை தடயமென நினச்சி போலீஸ் குழம்பணும்னு விட்டுட்டு போயிருக்கான். தனக்குள் எண்ணிய அசோக்கின் மனம் கேள்வி கேட்டது, யார் அது? அசோக்கின் மனம் யதார்த்தமாக டேபிளை பார்க்க மலர்ந்தது. அப்போது அசோக்கின் அலைபேசி மீண்டும் மடிக்க எடுத்து பார்த்தான் திவ்யா. சொல்லு திவ்யா. அசோக், வார்டனை பார்த்து பேசிட்டேன். நிலாக்கு ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க இப்போ ஹாஸ்டல் இல்லை. என்ன சொல்கிற திவ்யா? அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே போயிருக்காங்க? தெரியல அசோக், டீட்டெயில்ஸ் எதுவும் இவங்களுக்கு தெரியல. சரி, வார்டன் கிட்ட அவங்க எப்போ வந்தாலும் தகவல் கொடுக்க சொல்லிட்டு நீ கிளம்பி வா. இப்போவா அசோக்? ஆமாம், கார்த்தியும் வர சொல்லிடு. சரி அசோக். சொன்ன திவ்யாவிற்கு குழப்பம். என்னாச்சு அசோக்குக்கு? கார்த்தியை அலைபேசியில் அழைத்தாள். என்ன திவ்யா? தலைவர் அருண் வீட்டுக்கு வர சொல்கிறாரு. இப்போவா? ஆமாம். சரி, நான் வந்துடுறேன், நீயும் வா. ஜாக்கிரத. ஓகே கார்த்தி. திவ்யா வைத்தாள். அசோக், டேவிட் அழைத்தான். சொல்லு டேவிட், கார்த்தியும் திவ்யாவையும் இங்கேதுக்கு வர சொல்லியிருக்க இப்போ? காரணம் இருக்கு டேவிட்.
அசோக் புன்னகைத்தான். டேவிட் புரியாமல் பார்த்தான். கணேஷை நாம இன்னும் தேடலையே. அதுக்கு அவசியம் இருக்காது டேவிட். ஏன் கணக்கு சரினா இந்நேரம்? அவன் யோசித்தான். இந்நேரம் கணேஷு உயிரோடு இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. அசோக் சொல்ல டேவிட் திகைத்தான். அப்படின்னா கொலை நடந்திருக்கும்னு சொல்றியா? என்னோட கெஸ் தான் இது. அப்போ நான் கணேஷோட மொபைல் தேடி பார்க்கட்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம். அசோக் சொல்ல ஒன்றும் புரியாமல் தலையசைத்தான் டேவிட். என்ன உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? கணேஷை நான் தேடி போறேன். அருண் கோபமானான். கவலைப்படாதீங்க அருண், 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல, நான் போறேன். அவன் வெளியேற முயல கார்த்தியும் திவ்யாவும் வந்தனர். இவங்க யாரு? அருண் திகைப்பாய் கேட்க, இவங்க என் டீம். அருண் நிற்க, நீங்க கிளம்புங்க அருண், போய் உங்க நண்பனை தேடுங்க. அருண் போகாமல் நின்றான். திவ்யா அசோக்கை கேள்வியாக பார்த்தாள். அசோக் டேபிளுக்குள் கண்கள் காட்ட அங்கே பார்த்த திவ்யா அதிர்ந்தாள். அசோக் இது ஏதோ சொல்ல முயன்ற திவ்யாவை அசோக் கண்களால் வேண்டாம் என்றான். அவள் புரிந்து கொண்டாள். திவ்யா. எஸ் அசோக். ரொம்ப நேரமா இந்த வீட்டை பார்த்துட்டு எதிரில் பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு நிற்குது, அது மேலே எனக்கு சந்தேகம். நான் போறேன் அசோக், ஆளை மடக்கிடவா? அவள் கேட்க அசோக் சம்மதமாய் புன்னகைத்தான். அருண் நீங்க இன்னும் கிளம்பலையா? அசோக் கேட்க, அது வந்து எங்க போனாலும் கணேஷை உயிரோட கொண்டு வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், கரெக்டா? அசோக் புன்னகையுடன் கேட்டான். அருண் திணறினான். சார் அது கரெக்டா? திவ்யா எதிரில் நின்று வீட்டை கவனித்தபடி இருந்த பெண்ணை யாரென்று பார்க்க அவள் துப்பட்டாவாள் முகத்தை மூடியபடி நின்றாள். ஹலோ. அவளை அழைத்த திவ்யாவை பார்த்தவள் ஓட முயன்றாள். அதை எதிர்பார்க்காத திவ்யா பாய்ந்தாள். தன் கைகளை வீசியதில் அவள் துப்பட்டா மாட்டை இழுத்தாள். அவளை இறுக்கி பிடித்து கொண்டு, வா, எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு திவ்யா சொல்ல அவள் தலை குனிந்தாள். மௌனமாய் திவ்யாவுடன் நடக்க ஆரம்பித்தாள். இருவரும் வீட்டை அடைய அசோக் புன்னகைத்தான். என்ன சொல்றாங்க அருணோட காதலி மிஸ் சாந்தி? சாந்தி மௌனமாய் இருக்க, பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயத்துல கவனம் இல்லாம இருந்து மாட்டிக்கிட்டா அருண். அசோக் சொல்ல அருண் திகைத்தபடி பார்த்தான். எங்க திவ்யா விக்ரமோட டிராவல்ஸ் போயிட்டு அங்கிருந்து சரவணப்பட்டிக்கு போறதுக்குள்ள வசந்த் கொல்ல நடக்குதுன்னு வரப்போ எனக்கு அப்பவே சாந்தி மேல ஒரு டவுட் இருந்தது, ஆனால் லாஜிக் இடிச்சுது. ராஜேஷ் கையில இருந்த செகப்பு பேட்சு வசந்த் கையிலயும் இருந்தா அதை குழப்பறதுக்கு கொலகாரம் வச்சுட்டு போறான்னு தெரிஞ்சுது. கணேஷ் காணோம்னு இங்க வரும்போது டேபிள் மேல நீயும் சாந்தியும் சிரிக்கிற போட்டோ இருக்கு. இது ஒன்னு போதாதா? வசந்த் கொலையில சாந்திக்கு தொடர்பு இருக்குன்னு என்னோட சந்தேகம். இந்த போட்டோவை பார்த்தோன்னே லாஜிக் கரெக்டா வருது. கணேஷ் கையில கூட சகப்பு பேட்ச் இருக்கு இல்லையா அருண்? புன்னகைத்தவன் கேட்டான். எதுக்காக இந்த கொலைகள்? அருணை பார்க்க அருண் சொல்ல ஆரம்பித்தான். நானும் சாந்தியும் லவ்வர்ஸ், எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அவகிட்ட ஏதாவது சொல்லாம மறைச்சா என்னால இயல்பா இருக்க முடியாது. பஸ்ல நிலா கிட்ட தப்பு பண்ணது கணேஷ். ஆனா கணேஷ் முகத்துல ரத்தத்தை பார்த்ததும் நான் உணர்ச்சிவசப்பட்டது உண்மைதான். கணேஷ் விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லியிருக்கான். வசந்த் லாயர், எப்படி மாட்டிக்காம கடத்தணும்னு திட்டம் போட்டு கொடுக்க ராஜேஷ் கடத்திட்டான். அந்த பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை தோட்டத்துல பார்த்து எனக்கு அதிர்ச்சி. எப்படியாவது நிலாவை காப்பாத்தணும்னு ரொம்ப மெனக்கட்டேன். எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவளை கெடுக்க போயிருக்காங்க. தப்பிக்க முயற்சி பண்ண அவளை விக்ரம் கண்ணாடி கிளாஸ்ல எரிஞ்சு கொன்னுட்டான். எந்திரிச்சு பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஆடி போயிட்டேன். நிலா எரியும் போது என்னால பார்க்க முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. ஏதாவது சொன்னா அவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு பேசுவானுங்க. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. சாந்தி கிட்டே இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்த படுத்தா தூக்கம் வரல. எப்பவும் நிலா எரிஞ்சிட்டு மண்ணும் கண்ணும் முன்னாடியே இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் சாந்தி கிட்டே சொல்லிட்டேன். ரொம்ப ஆத்திரப்பட்டா. அவளால் இயல்பாக இருக்க முடியல. எனக்கும் மனசில் அமைதி வேணும்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சோம். மாட்டிக்காம கொலை பண்ண முடிவெடுத்தோம். ராஜேஷ் வீட்டில் ஒரு நாள் விக்ரம் போனதை தெரிஞ்சு அவன் வெளியே போனதும் உடனே நாங்கள் 2 பேரும் போனோம். ராஜேஷ் எப்படியோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான். ஃபோன் எடுத்து விக்ரமுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக வரதன் கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டான். விக்ரம் கைரேகை இருந்த கத்தியை தயாராக எடுத்து போயிருந்தோம். ராஜேஷ் வயிற்றில் குத்தி ரத்தம் வெளியே வந்த அவன் சாகரத்தை பார்த்து சாந்திக்கு சமாதானம் கிடச்சிது. எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் கணேஷை கூப்பிட்டு போய் தோட்டத்தில் வச்சு கொன்று வீசிடலான்னு கொண்டு போனேன். அப்போதான் அருணை இடைமறித்த அசோக், டேவிட் விசாரிக்க வந்தது, நீங்கள் 2 பேரும் அவனை கொலை பண்ண பார்த்தது, நான் வந்தது. அது ஓகே, வசந்த் கணேஷ் 2 பேருக்கும் என்னாச்சு கேட்ட அசோக். கணேஷ் உயிரோடு இருக்கானா இல்லையா கேட்க அருண் சன்னமான குரலில் சொன்னான், செத்துட்டான். தொடர்ந்தான், நாங்கள் தோட்டத்தில் இருக்கும்போது சாந்தி ஃபோன் பண்ணான். விக்ரமுக்கு வேண்டியவங்க வசந்த் பற்றி விசாரிச்சுட்டு அவனை பார்க்க போகிறாங்கன்னு. எங்கே விக்ரமை யாரும் காப்பாற்றிடுவாங்களோன்னு எனக்கு பதட்டும். அது மட்டும் இல்லை, நிலாவை கடத்தினது அவளை எரிச்சதுக்கு வசந்த் தான் முக்கியமான காரணம். சாந்தி கிட்ட அவனை முடிச்சுட்டு சொன்னேன். சாந்தி போய் அவனை கொலை பண்ணிட்டான். மிச்சம் இருந்தது கணேஷ் மட்டும்தான். உங்கள் நம்பர் கூடவே இருந்தார். அவரை ஏமாத்திட்டு போகணும்னு முடிவு பண்ணி கணேஷுக்கு சாந்தியை விட்டு ஃபோன் பண்ண சொன்னேன்.
தனியாக வந்த கணேஷை மயக்கமடைய வச்சு கீழே இருக்கிற கேரேஜில் கொண்டுட்டோம். என் குரல் கேட்டாவன் எங்கேயும் அடையாளம் கண்டுக்குவானோன்னு பார்த்தேன். ஆனால் மயக்கம் மருந்து வேலை செஞ்சதால் அவனால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அருண் சொல்லி முடித்தான். அந்த சிகப்பு கலர் பேட்ச் எதுக்கு? அசோக் கேட்க, நிலாவுக்கு வேண்டியவங்க பொண்ணுங்க யாரும் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸ் நினைக்கணும்னு. கொஞ்ச நேரம் யாரும் ஒன்றும் பேசவில்லை. கணேஷோட பாடி எங்கே இருக்கு? கீழே கேரேஜில். மிஸ் சாந்தி, அசோக் அழைத்தான். சார். சாந்தி தயக்கமாக வந்து நிற்க, யாரோ ஒரு பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு நீங்க குதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என் பாராட்டுகள். சார். சாந்தியும் அருணும் திகைக்க, ராஜேஷ் விக்ரமா செத்ததாவே இருக்கட்டும், ஆனா வசந்த் கணேஷ் ரெண்டு பேரையும் கொன்னவங்களை போலீஸ் தேடும். உங்களை தேடி வந்தா அந்த விளைவுகளை ஏத்துக்கோங்க. இல்ல நிலாவுக்கு வேண்டியவங்களை, ஐ எம் சாரி, நிலா விஷயமே போலீஸ்க்கு தெரியாது. யாரோ ஒரு பொண்ணுன்னு போலீஸ் தேடிட்டு இருந்தா தேடிட்டே இருக்கட்டும். எங்களை பொறுத்தவரை நீங்க செஞ்சது தப்பில்ல, நாங்க கிளம்புறோம் சொன்ன அசோக் திவ்யா கார்த்தி டேவிட் மூவரிடமும் திரும்பினான். ஓகேதானே? அவர்கள் புன்னகைத்தனர். ஒரே குரலில் ஓகே அசோக் என்றனர். அருணும் சாந்தியும் அவர்களை கண்கள் கலங்கியபடி நன்றியுடன் பார்த்தனர். கார் கிளம்பியது. டேவிட் காரை ஓட்ட அசோக் அருகில் அமர்ந்தான். பின் சீட்டில் கார்த்தியும் திவ்யாவும் ஏறிக்கொள்ள, கார்த்தி சொல்லு அசோக், அந்த வரதன் கிட்ட சொல்லணும், ராஜேஷை கொண்டது ஒருத்தந்தான், அது விக்ரம் தான்னு. ஓகே அசோக், அப்படியே வருதம் கொடுத்த ஃபீஸை லக்காபுரம் ஓல்டு லேஜ் ஹோமுக்கு கொடுத்துடணும். எல்லோரும் புன்னகைக்க அசோக் புன்னகைத்தான். கார் அவினாசி செல்லும் சாலையில் வேகம் எடுத்தது. என்ன நேயர்களே, எல்லாரும் இந்த கிரைம் த்ரில்லரை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா.